الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلهم الله الله جل شأنه تعالى بيقول بغند نبي நாயகம் صلى الله عليه وسلم அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன் புனிதமிக்க மகரிபுடைய தொழுகை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் மிக புனிதமான ஒரு மாதம் நம்மளை எதிர்நோக்கியிருக்கிறது இன்னும் சில நாட்களில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாம் ரமலானை சந்திக்க இருக்கிறோம் இந்த நேரத்தில் ரமலான் உடைய மாதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எதற்கு நமக்கு தந்தான் அதில் உள்ள மிக முக்கியமான இரண்டு அம்சங்களை பேசலாம்னு நினைக்கிறேன் ஒன்று தக்குவா அடுத்தது ஹுதா நேர்வழி இந்த ரெண்டு விடயத்தையும் நாம் ஒழுங்காக புரிந்து கொண்டால் இந்த ரமலான் நமக்கு சிறப்பாக அமையலாம் என்ற அடிப்படையிலே இந்த ரெண்டு அம்சங்களையும் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன் குத்திபா அலைக்கும் முஸ்யாம் யா ஐயுஹல்லதீன ஆமனு அல்லாஹ் எப்பொழுது ஏ விசுவாசிகளை என்று கூப்பிட்டால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அழைக்கிறான் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை கூப்பிடுகிறான் யா பனி இஸ்ராயில் என்றா பனி இஸ்ராயிலே அல்லாஹ் பேசுகிறார் யா ஐயுஹல்லதீன யா ஐயுஹன்னாஸ் மனிதர்கள் முழு மனிதர்களோடும் அல்லாஹ் பேசுகிறான் யா பனி ஆதம் ஆதமுடைய மக்களே என்று கூப்பிட்டால் அல்லாஹ் இன்னொரு விதத்தில் பேசுகிறார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொடர்பு படுத்தி பேசுகிறார் அல்லாஹ் இந்த இடத்தில் ஈமானை முற்படுத்தி பேசுகிறார் யா ஐயுஹல்லதீன ஆமனு ஏ விசுவாசிகளே யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பினீர்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் கூப்பிடுகிறார் குதிப அலைக்கும் உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டு விட்டது கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி விதியாக்கப்பட்டதோ அப்படி உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சில வேளை தக்குவாவுடையவர்களாக மாறக்கூடும் என்பதற்காக அல்லாஹ் என்ன சொல்கிறான் நோன்பு உங்கள் மீது கடமை இந்த நோன்பு பிடிச்ச உடனே நீங்க தக்குவாதாரியா மாற மாட்டீங்க சில வேளை நீங்கள் தக்குவாதாரியாக மாறக்கூடும் மேபி சில வேளை ஏன் அப்படி சொல்கிறான் நோம்பு பிடிக்கிற எல்லாரும் முத்தகீன்கள் இல்லை நோம்பு பிடித்ததுக்கு பிறகு அவர் முத்தகீனாக மாறுவார் என்றால் எல்லோரும் மாற மாட்டார்கள் அல்லாஹ் நாடியவர்களை தவிர அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான் லஅல்லக்கும் தத்தகூன் என்கிறான் சில வேளை நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறக்கூடும் என்பதுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய தீனை பொறுத்தளவுல இப்ப ஒரு ஒரு டீச்சர் இருக்கிறான்னு வைங்க அவர் பாடம் நடத்துறதாக இருந்தால் அவர் பிள்ளைகளுக்கு அதை விளக்குவார் இதுதான் மேட்டர் என்று விளக்குவார் ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுப்பார் அதே மாதிரி சில நேரம் அந்த பிள்ளைகளுக்கு புரியலன்னு வைங்க அவர் சில எக்ஸாம்பிள்ஸ் எடுப்பார் உதாரணங்கள் எடுப்பார் தெரிந்த விஷயங்களை வைத்து தெரியாத விஷயத்தை படித்து கொடுப்பார் அதுவும் புரியவில்லை என்று சொன்னால் சில கதைகளை சொல்லிக் கொடுப்பார் அந்த கதைகள் மூலமாக பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்பார் இன்னொரு விதமான ஒரு படிப்பு இருக்கிறது பிராக்டிக்கல் எஜுகேஷன் அப்படி என்றால் உலகத்துள்ள படித்து கொடுக்கக்கூடிய நல்ல சிறப்பாக எஜுகேஷன்
கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில ஈடுபடக்கூடிய நாடு என்ன, பாடசாலை எங்கன்னு ஒரு ஆய்வு பண்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப இல்லை, இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே உலக அரங்கில் நம்பர் ஒன் பாடசாலையாக பின்லாந்து ஒரு பாடசாலை தெரிவு செய்யப்படுகிறது. அதுக்காக இலங்கையில இருந்தெல்லாம் விஜயம் செய்தார்கள், பல நாடுகளில் இருந்து அங்கு விஜயம் செய்தாங்க. ஏனென்றால் பெஸ்ட் எஜுகேஷன் நம்பர் ஒன், எல்லாத்திலையும் நம்பர் ஒன் தெரிவு செய்வாங்க. யார் உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரர், யார் உலகத்திலேயே நம்பர் ஒன் பிசினஸ் செய்யறவர், இப்படி படிப்புல நம்பர் ஒன் அமெரிக்காவே இல்ல, பின்லாந்து. இன்னைக்கு கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பெஸ்ட் எஜுகேஷன் பின்லாந்து. அது என்னதான் பின்லாந்து உள்ள எஜுகேஷன், நிறைய இருக்குது. அது சுருக்கமாக சொன்னால் பிராக்டிக்கல் எஜுகேஷன். நீங்க படிச்சு நாம படிச்சு கொடுக்கறது வந்து புத்தகத்துல எழுதுவோம், அதை பிள்ளைகள் படிப்பாங்க, அதை வைத்து அவர்கள் எக்ஸாம் எழுதுவாங்க. அங்க அப்படி இல்லை, பாடசாலையிலே கோடாரியை கொண்டு வருவான், அதை எப்படி அறுக்குதுன்னு காட்டுவான், எப்படி பலகையை வெட்டுறன்னு காட்டுவான், எப்படி போட்டை செய்யறதுன்னு காட்டுவான். பிராக்டிக்கலி படிச்சு கொடுக்கறதுனால பிள்ளைகள் ஆர்வமாக படிக்கிறார்கள். இப்ப நம்ம பாடசாலையிலையும் ஒரு செக் எழுதுறது எப்படின்னு படிச்சு கொடுப்பாங்க, இப்படிதான் செக் எழுதணும். ஆனால் பாடசாலையில இருந்து வெளியே வந்த ஒரு மாணவன் பிசினஸ் ஸ்டடிஸ் படிச்சிருப்பாரு, அதில் உள்ள எல்லா ஆவணங்களையும் எப்படி நிரப்புறது, எப்படி வந்து இம்போர்ட் பண்றது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, எல்லாம் படிச்சு கொடுப்பாங்க. அது தனி பாடமாக இருக்கும். ஆனால் அவரால் ஒரு கொஞ்சம் கூட செய்ய முடியாம இருக்கு. ஏனென்றால் அத்தனையும் தியரோட்டிக்கல், அவ்வளவுமே தியரியாக போயிருக்கும். பிள்ளை ஒரு நாளும் செக்க தொட்டிருக்க மாட்டார். நீங்க எல்லாம் பாடசாலை படிச்சு, நானும் படிச்சேன். ஆனால் சமூக களத்துல இறங்கணும், அங்க நாலு செக்க தொட்டி எழுதினா இதன் செக் இப்படிதான் எழுதுறதோ, இதான் கோர்ஸ். 1000 தடவை படித்து கொடுத்தாலும் அது மனங்க மனப்பாடம் ஆக்குவாங்களே தவிர பிராக்டிக்கலி வராட்டி அது ஒழுங்க வராது. அதனால ஓயில் அட்வான்ஸ் பிடிக்கிற பிள்ளைகள் எக்ஸ்போர்ட் பண்ற டாக்குமெண்ட் என்னென்னலாம் படிச்சிருவாங்க. எந்த டாக்குமெண்ட் எங்க எடுக்கணும், என்ன மாதிரி பண்ணணும், அதான் பிசினஸ் ஸ்டடிஸ். இப்படி இது மட்டுமில்ல, எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டாங்கன்னா அதுல வந்து கவர்மெண்ட் எல்லாமே படிப்பாங்க. எக்கனாமி என்றா அரசாங்கம் எக்கனாமி என்ன மாதிரி செய்யறாங்க என்ன எல்லாம். ஆனால் அவர்களால் வீட்டுடைய எக்கனாமியை கூட செய்ய முடியாம இருக்கே, பிராக்டிக்கல் இல்ல. தியோரட்டிக்கலாக எதையாவது கொடுத்தால் அதை பிராக்டிஸ் பண்ண காட்டி கொஞ்சம் பின்னாடி நிப்பாங்க. அதனாலதான் நம்ம மாதிரி நாடுகள்ல 11 ஆண்டுகள் ஆங்கிலம் படித்து கொடுத்து அதுக்கு மேல படித்து கொடுத்தாலும் அவனுக்கு புரியாது, பேச மாட்டாங்க. 11 வருஷமா படிச்சு கொடுத்திருப்பாங்க, பிராக்டிக்கல் பண்ணலையே. தியோரட்டிக்கலி கிராமர் படிச்சு கொடுத்திருப்பாங்க, சரி 12வது வருஷமாவது பேசுவானு பார்த்தா அதோட நின்றும், ஹலோ ஹவ் ஆர் யூ, அது தவிர வேற தெரியாது. ஆனால் சாதாரணமா ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா வைங்க, ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில ஒரு டூரிஸ்டோட 4 நாள் நின்று வைங்க, சரளமா அவனுக்கு ஆங்கிலம் வரும். அது பிராக்டிக்கல், அது பிராக்டிஸ் பண்ணிட்டோம் வைங்க, அது சாதாரணமாக வரும். எதை பிராக்டிஸ் பண்ணவில்லையோ அதை பல ஆண்டுகள் நாம் படித்தாலும் அது நமக்கு வராது. அதனாலதான் நம்ம பாக்குறோம் சிங்கள பெண்கள் அரப நாட்டுக்கு போவார்கள், இங்க வந்த பிறகு அவர்கள் சில நேரம் அங்க தொடர்பு இருந்தால் அரை மணித்தியால அரபியில் பேசுவார்கள் போன்ல. ஏண்டா அங்க போய் அரபிட்டு படிச்சாங்களா, இதான் படிச்சு கொடுத்தாங்களா, சட்டமெல்லாம் படிச்சு கொடுத்தாங்களா, இல்ல அது பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து விட்டது, அந்த நெருக்கடி அவர்களை பேச வைத்து விட்டது. அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பிராக்டிக்கல் என்பது ரொம்ப முக்கியம். ரப்புல் இஸ்ஸா அவன் என்ன செய்கிறான், தக்குவாண்ட இதுதான் அப்படி சொல்லல, நேர்வழினா இதுதான் அப்படி சொல்லல. உலகத்துள்ள பெஸ்ட் எஜுகேஷன் திருக்குர்ஆன் செய்கிறது, என்ன செய்யுது, அது அத்தனையும் பிராக்டிக்கலா கொண்டு வருகிறது. இவன் பின்லாந்துல உள்ள பாடசாலை தான் பெஸ்டா, குர்ஆன் என்ன தத்துவத்தை சொன்னாலும் அந்த தத்துவத்தை அது வெறும் வார்த்தைகளால் மட்டும் விவரிக்கல, அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்தி காட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் இந்த ரமலான் நமக்குரிய மாற்றமாக அமைய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் ரமலானில் என்ன சொல்கிறான், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது, என்ன காரணம், நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறக்கூடும். தக்குவா என்றால் இங்க நின்று நான் பேசுகிறேனே அதுக்கு நான் அருகதையாண்டு சிந்திக்கும் அளவுக்கு தக்குவா என்பது மிகப்பெரிய விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனில் ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று ஒரே ஒரு இடத்தில் தான் எனக்கு தெரிய வந்திருக்கிறது, ஷஹ்ர ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ். இப்படி அல்லாஹ் சொல்கிறார், இதுக்கு நோன்பு பிடிங்க என்று குர்ஆனில் வந்தது, ஃபல் யஸ்ஹு, அந்த மாதத்தில் நீங்க நோன்பு பிடிங்க என்று அல்லாஹ் சொன்னது ஒரே ஒரு இடம், ரமலானில் நோன்பு பிடிங்க என்று குர்ஆன் முழுக்க நீங்கள் பக்கராவிலிருந்து நாஸ் வரைக்கும் தேடி பார்த்தால் ஒரே ஒரு இடத்தில் நீங்க பார்ப்பீங்க. அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவில் சொல்கிறான்,
ஆனால் இத்தகுல்லா இத்தகுன்னார் இத்தகுல்லா இத்தகுல்லா ஹமஸ்தத்தும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, நரகத்தை பயந்து கொள்ளுங்க, ரெண்டாவது வைப்போம் அல்லாஹ் பயந்து கோங்கன்னு எவ்வளவு இடத்துல சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 200க்கு மேல சொல்றான் குர்ஆன்ல. 200க்கு மேல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ சொல்றான் இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு விதத்துல சொல்றான் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பது 200 இடத்துக்கு மேல, நோம்பு படிங்க என்பது ஒரு இடம். இப்படி பார்ப்போம், ஒரு வாப்பா ஒரு மகனுக்கு ஒரு வேலை செய்யறாரு, மகனுக்கு சொல்லியாச்சு, திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவையில்ல, வேலை நடந்தா வேலை நடந்தா ராஜா கிரவுண்டுக்கு போய் கிரிக்கெட் அடிங்க, அது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு தடவை சொன்னால் இதுக்கு அப்புறம் அவர் தொடர்ந்து செய்வார். பாப்பா அனுமதி தந்து விட்டாரு, ராஜா பள்ளிக்கு போய் தொழுங்க, அது திரும்ப 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 சொல்லணும் என்றால் அவர் மறப்பார். நோக்கு பிடிங்க என்பது அல்லாஹ் ஒரு தடவை சொல்லிட்டான், இந்த உம்மத் அதை செய்கிறது, இந்த உம்மத் அதை செய்கிறது. நாம் வெளியில உள்ளவங்களுக்கு நோம்பா, பசி இருக்கிறதா, தாகத்தில் உள்ளதா, அது பெரிய விஷயம். மாற்றுமது அன்பர்கள் பார்ப்பார்கள், காலையிலிருந்து மாலை வரைக்கும் தண்ணி சொட்டி இல்லாமல் இப்படி 30 நாளைக்கு அது எங்களால் முடியாது என்பார்கள். அவர்கள் ரொம்ப தூரத்திலிருந்து பார்க்கிற எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் மாதிரி ஃபீல் பண்ணுவார்கள். என்னோடய பலர்கள் அப்படி பேசியிருக்கிறார்கள். ஆனால் அது தக்வாவோட ஒப்பிட்டால் சின்ன விஷயம். ஏன் திரும்ப திரும்ப நோம்பு பிடிங்க நோம்பு பிடிங்க நோம்பு பிடிங்க அல்லாஹ் சொல்ல காணோம். இந்த உம்மத்துக்கு ஒரு தடவை அல்லாஹ் சொன்னான், இந்த உம்மத் அதை ஏற்றுக்கொண்டது, அதை செய்தார்கள். ஒரு சிலர்களை தவிர பரவலாக ரமலான் வந்தால் முஸ்லிம்கள் நோம்பு பிடிப்பார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தக்வாவை சொல்கிறானே, இத்தகில்லா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அது நடந்ததா என்று கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பள்ளி வாசலில் அது நடக்கவில்லை, பள்ளி வாசலில் அது நடக்கவில்லை, மிம்பர் மேடைகளில் அது நடக்கவில்லை. ஜும்மாவுக்கு விலை பேசி பேக்கேஜ் பேசி தாவா செய்யக்கூடிய ஆலிம்கள் இருக்கிறார்கள் பெரியவர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே என்று எங்களை கூப்பிட்டு பேசுகிறான். இஸா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லா, ஜும்மாவுடைய தினத்தில் நீங்கள் அழைக்கப்பட்டால் வேகமா நடந்து வர சொல்லவில்லை அல்லாஹ், ஃபஸ்அவ் இலா திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைப்பதற்கு விரைந்து வாருங்கள், வதருல் பய், வியாபாரத்தை நிறுத்தி விடுங்கள் என்கிறான் அல்லாஹ். ஒரு சமூகம் இதுக்கு முன்னாடி அவர்கள் வியாபாரம் செய்யல, யகூதிகள் அவங்க மீன் பிடிக்கல, வலைய போட்டாங்க, அடுத்த நாள் தான் மீன், இன்றைக்கு சிக்கிறது நாளைக்கு. அவர்கள் அல்லாஹ்வை ஏமாத்த பார்த்தார்கள். யுஹாதிரூன அல்லாஹல்லதீன ஆமனு வமா யஹ்தவுன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன், அவர்கள் அல்லாஹ்வை மூமின்களை ஏமாத்த பார்க்கிறார்கள், அவர்கள் தான் ஏமாறுகிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அது மாதிரி அந்த நேரத்தில் அல்லாஹ் தடை விதித்தால் அது தடைதான், அதுக்கு மேல நான் வலையதான் போட்டேன், நாளைக்கு தான் பிடிக்கிறேன், என்ன கொரோனா தானே பள்ளி பூட்டியாச்சு, நாலு கதை நீங்கள் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கோபித்தார், அந்த மக்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாத்தினான். ஆனால் இன்றைக்கு யார் மிம்பர்களில் ஏறி பேசுகிறார்களோ அவர்கள் பேக்கேஜ் பேசுகிறார்கள். எவ்வளவு பேக்கேஜ்! அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொள்ளைவாதிகள் எப்படி என்று தெரியாது, வெளியில நடக்கிறது, வெளியில நடக்கிறது, 10,000 வேணும் அப்பதான் ஏறுவேன் என்று சொல்கிறார்கள். எனக்கு அப்படி ஒரு சகோதரர் சொல்ல போய் தான் தெரிகிறது, இப்படி பேக்கேஜ் பேசுகிறார்களா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எந்த நேரத்தில் வியாபாரம் ஹராமோ அந்த நேரத்தில் துணிந்து இஸ்லாத்தை பேசுபவர் வியாபாரம் செய்தால் எங்க தக்குவா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் 1000 கடந்து விட்டது, எத்தனை வருடங்களாக ரமலானை கடந்து கொண்டு வருகிறோம் அல்லாஹ்வுடைய இத்தகுல்லா அல்லாஹ் சொல்கிறான், எங்கே இத்தகுல்லா? இது சாதாரண விஷயம் இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய நேர்மை நியாயம் அடக்கம் ஒழுக்கம் எல்லாத்திலும் தக்குவா வந்து நிற்கும். இந்த தக்குவா என்பது ரம நோம்பு பிடிப்பதோடு ஒப்பிட்டால் அது ரொம்ப பெரிய விஷயம், இது ரொம்ப சின்ன விஷயம். சின்ன ஒரு மதனைக்கும் நோம்பு பிடிக்கலாம், ஆனால் நிஃபாக் நயவஞ்சகத்தில் நீங்களுடைய கல்விகளை எல்லாம் ஓரமாக்கி ரப்புக்கு கட்டுப்பட்ட அந்த தக்குவாவோடு வாழுவது என்பது ரொம்ப கஷ்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப கஷ்டம். அதனால் தான் நீங்கள் வரலாறை பார்த்திருப்பீர்கள், ஒரு ஹராத்தை செய்கிறவர், ஒரு தப்பை செய்கிறவர், அவருக்குள்ள தக்குவா சில வேலை ஈமான் தூக்கப்படுகிறவர் அவர் செய்வார். அவருக்குள்ள உள்ள ஈமான் அவருக்கு வந்து சேர்ந்த பிறகு அவர் தக்குவா தாரியாக இருந்தால் துடிப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
நான் கேட்கிறேன், ஜுஹைனா குலத்து ஒரு பெண்மணி வந்தால் ரசூலுல்லாவிடம் சொன்னால், யா நபி அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்றார்கள். ரசூலுல்லாஹ் அதை விரும்பவில்லை, ரசூலுல்லாஹ் அப்படி தண்டிப்பதற்கு விரும்பவில்லை. வரலாறை நாம் பார்க்கிறோம், தேடி போய் யாரும் விபச்சாரம் செய்ய தௌபா செய்யுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். ஆனால் அந்த பெண்மணி வருகிறார், ரசூலுல்லாஹ் கொஞ்ச காலம் டைம் கொடுத்தார்கள். அந்த பெண்ணுக்கு உடனடியாக தண்டிக்கவில்லை, வயிறை பார்த்து விட்டு பரவாயில்லை, கொஞ்சம் தௌபா செய்து விட்டு மறக்கட்டுமே, அவக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை பெற்று விட்டு வாங்க என்றார்கள். அந்த அம்மா ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு நாள் பிடிக்கும்? சில வேளை வயிறில் எத்தனை மாசம் என்று தெரியாது, குறைஞ்சது ஒரு 6 மாசம். 6 மாசம் கழிந்தால் பாவம் செய்த அதே வேகம் இருக்காது, பாவம் செய்த அதே துடிப்பு இருக்காது, அதே பயம் இருக்காது. 6 மாதத்துக்கு பிறகு அது மங்கி போய்விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் அந்த பெண் திரும்ப வருகிறார், யா ரசூலல்லா, இது என்னுடைய பிள்ளை, நான் தான் ஜுஹைனா குலத்து பெண், விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லா, ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்கிறார். ரசூலல்லா இல்லை, பிள்ளைக்கு பால் கொடுத்து பால் மறக்கடிக்க செய்து விட்டு வாண்டார். இன்னும் ஒரு 2 வருஷங்கள், 2 வருஷங்கள் போனால் செய்த பாவம் அது நல்ல மங்கிவிடும், இன்னும் அதனுடைய பயம் இல்லாமல் போய்விடும். அந்த பெண் திரும்ப வருகிறார், எப்பொழுது வருகிறார், அதுக்கு பிறகு புள்ளியை கூட்டி கொண்டு ஒரு ரொட்டி துண்டை கையிலே கொடுத்து கொண்டு சப்ப வைத்து, யா ரசூலல்லா, இந்த தடவை ரசூலுல்லா என்னை திருப்பி அனுப்ப கூடாது, என்னை திருப்பி அனுப்ப கூடாது என்று அந்த பெண் வருகிறார். அந்த பிள்ளை ரொட்டியை சப்பி சப்பி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யா ரசூலல்லா, ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன், அதை நிறைவேற்றுங்கள் யா ரசூலல்லா. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப அந்த பெண்ணை பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவிலே அந்த ஹஜ் நிறைவேற்றப்பட்டது. நான் சொல்லுகிறேன், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சென்னா, அந்த பெண் மதீனாவுடைய 70 பேருடைய அந்த ஈமானை விடுத்து, அந்த ஈமான் பலம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொர்க்கம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஜன்னா, சொர்க்கம் நுழைந்து விட்டால் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்? பாவம் செய்தவர்கள், எங்க பார்வையில் மிக மோசமான பாவம், ஆனால் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு தௌபா செய்வதற்கான வாசலை கொடுத்தார்கள். ரப்பு முன்னாடி தான் செய்த பாவத்துக்கு ரசூல் முன்னாடி எது தண்டனையோ அதை நிறைவேற்ற வேண்டும், எனக்கு ஜன்னா வேண்டும் என்று துடித்தால் தக்வா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் தக்வா. பாவம் செய்வது நன்மை செய்வது என்பதல்ல தக்வா, தௌபா செய்வதில் தான் தக்வா இருக்கிறது. ஒரு விஷயம் நடந்தால் அதை அஞ்சு திருந்தி வாழ்வது தான் தக்வா. தெரிந்த வரலாறு, யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்து விட்டு என்று ஓடி வந்தார். நான் இன்னொரு விஷயத்தை கேட்கிறேன், அந்த பெண்ணோடு செய்த மற்றவரை ரசூலுல்லாஹ் தேடவில்லை, தேடி கொள்ளவும் இல்லை, ரசூலுல்லாஹ் அதை பார்க்கவும் இல்லை. அவரவருக்குரிய தௌபா செய்து கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ் தேடி தேடி போய் ஊர் ஊராக தேடவும் இல்லை. மாயிஸ் ரதியல்லாஹு வருகிறார்கள், வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்து விட்டு. ரசூலுல்லாஹ் முகத்தை திரும்பினார்கள். சொல்லாதே என்று சொல்வதற்கு 4 மர்ராத் 4 தடவைகள் முகத்தை திருப்பினார்கள். அவர் இந்த பக்கம் வந்து நின்றார், ரசூலுல்லாஹ் மறுபடி இப்படி திருப்பினார், அவர் இப்படி வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டார், மஜ்னூன், பைத்தியமா அப்பா, பைத்தியமா? இல்லையா ரசூலுல்லாஹ், நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், சட்டம் சொல்லியாக வேண்டும். ரசூலுல்லாஹ் முன்னாடி சொன்னார். ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசிக்கிற தோழர்களில் ஒரு தோழர் அவர். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார், தௌபாவுக்குரிய வாய்ப்பு. அதனால தான், இல்லையப்பா நீ செய்யவில்லை போங்கிறார்கள் ரசூலுல்லாஹ், நீங்க செய்யவில்லை போங்க மாயிஸ் இங்க இருந்து என்கிறார். இல்லையா ரசூலுல்லாஹ், நான் செய்தேன். ரசூலுல்லாஹ் ஏழாத மட்டுக்கும் கேட்டார்கள், 4 தடவை முகத்தை திருப்பி கேட்டார்கள், பைத்தியமா? எனக்கு பைத்தியம் இல்லை யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜிமா, நீங்கள் சேர்ந்தீர்களா? ஆம் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருக்கு கல்லிருந்து கொள்ளுங்கள் என்றார். சோழர்கள் அவருடைய ஜனாசாவை கொண்டு வருகிற நேரத்தில் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அந்த பெண்ணை குழி தோண்டி புதைத்து அடித்தார்கள், மாயிஸ் ரதியல்லாஹு ஓட ஓட அடித்தார்கள். யா ரசூலுல்லாஹ் ஒரு இடத்தில் வைத்து மாயிஸ் ரதியல்லாஹு சொன்னார், ஏலா, எனக்கு போதும், நிப்பாட்டுங்கள் என்றார். நாங்கள் அதை மீறி அடித்தோம் யா ரசூலுல்லாஹ், அவர் மரணித்து விட்டார். ரசூலுல்லாஹ் கேட்டார் ஒரு வார்த்தை, அவரை விட்டிருக்கலாம் தானே உங்களுக்கு என்று கேட்டார். அவரை விட்டுவிட வேண்டியதுதானே, அவர் வேணாம் என்று. அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வி எப்படி ஹைருல் பஷர், ரசூலுல்லாஹ் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிற, அல்லாஹ்விடம் பேசி தௌபா செய். அவர்
உலகத்தில் எந்த நீதிமன்றத்திலும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். எந்த நீதிமன்றத்திலும். இதுதான் ரமலான் உருவாக்கிய மாற்றங்கள். தக்குவல் குழு இந்த கல்வி தக்குவாவால் நிரம்பிவிடும். அந்த கல்வியில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. யார் என்னை மன்னிக்க வேண்டும்? மன்னிப்பின் உச்சகட்டம் ரசூலுல்லாஹ் சட்டம் சொல்லி குர்ஆன் என்ன சட்டத்தை சொல்லுகிறது, ஹதீஸ் என்ன சட்டம், ரசூலுல்லாஹ் என்ன சட்டம் சொல்லுகிறார்கள் அதை நிறைவேற்றுவது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மாய் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது தக்குவா, இது தக்குவா. தக்குவா என்பது நீண்ட ஆடைகள் உடுப்பதல்ல, நீண்ட தாடிகள் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்குவா என்பது மச்சதுக்கு வந்து நாம் நிறைய பக்குவமாக தொழுகிறோம் என்பது அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்குவா என்பது அது தனி, அது தனியான ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அந்த அடியார்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அப்படி என்றால் இந்த தக்குவாவுக்குரிய பிராக்டிக்கல் லெசன் தான் ரமலான். தக்குவா என்ற பாடத்தை உங்களுக்கு படித்து தர வேண்டும். எல்லாரையும் உட்கார வச்சு நான் போர்ட்ல போட்டு தக்குவா, அது தக்குவாவாக வராது. தக்குவா என்ற பாடத்தை படிக்க வேண்டுமானால் பிராக்டிக்கல் லெசனாக உங்களுக்கு தரணும். எது தக்குவா, எது தக்குவா தெரியுமா? ரப்பு வேணாம் என்றால் அது வேணாம், ரப்பு வேணும் என்றால் அது வேணும். அதுக்கு நீ வேற கேள்வி கேட்க கூடாது. ஏன் ரப்பு, நேத்து ஹலால் இப்ப பகலுக்கு சாப்பாடு ஹராமா? அது ஏன் யா அல்லாஹ், முந்தநாத்து பிரியாணி ஹலால், இப்ப ரமலான் தலைப்புரை கண்ட பிறகு ரமலான் பகலில் பிரியாணி ஹராமா? இந்த கேள்வி சமிஅனா வஅத்தனா. இறைவா எனக்கு தாகமாக இருக்கிறது, தாகமா, நான் 1000 பேருக்கு கிணறு கட்டி கொடுத்திருக்கிறேன், எனக்கு முன்னாடி பெரிய கோப்பை இருக்கிறது, ஆனால் நீ தடுத்தாய், நீ பார்க்கிறாய் சிசிடிவி அல்ல, நீ பார்க்கிறாய் யா அல்லாஹ், அதனால் எனக்கு ஹராம் வேணாம். மகரிபுக்கு அசான் வரைக்கும் அந்த பொறுமையோடு அல்லாஹ்வை அஞ்சுறோமே, இறைவன் பார்க்கிறான். ஏன் உதுவெடுக்க போக்கல, சின்ன பிள்ளைகள் எடுத்து தட்டி குடிப்பார்கள், ஏன் குடிக்க முடியுமே? தக்குவா இல்லாவிட்டால் குடிக்க முடியும் அல்லாவிடையார்களே. எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள் இந்த ரமலானில். இப்பெல்லாம் பகிரங்கமாக சில பகுதிகளில் கொழும்புல நான் ஒருவாகி ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ரமலான்களில் எனக்கு பெருசாக இருந்து போடாது புரோகிராமும் அதுவும் இதுவும். இந்த அந்த கொரோனா பீரியட் நினைக்கிறேன் ஒரு தடவை, அந்த நேரத்தில் அந்த டைம் சில நேரம் நான் வெளியே போகிற நேரம் ஆச்சரியமாக பார்த்தேன். அது அல்லது அதுக்கு முந்தி எப்படி ஒரு பகுதியில் நான் இருந்தேன், ஆச்சரியமாக பார்த்தேன். டீ குடிக்கிறார்கள், டீ குடிக்கிறார்கள் அல்ல அப்படின்ற கடைகளில் இருந்து கொண்டு ஊர்களுடைய பெயர்களை சொல்வது சரியில்லை. கொழும்பு மத்திய பகுதியிலே அல்லாவுடைய நான் ஆச்சரியப்பட்டேன். மக்கள் ஒரு காலம் இருந்தது கொஞ்சம் வெக்கமாக ஒளிந்தாலும் செய்வார்கள், பகிரங்கமாக செய்தால் அப்படி அவருடைய வெக்கத்தையும் எடுத்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்குவா என்றால் இறைவனுக்கு அஞ்சுவது, இறைவனுக்கு அஞ்சுவது. நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் சரியா பிழையா, பிழை செய்தால் இறைவன் பக்கம் திரும்புவது. தௌபாண்டால் தாப, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது. அவன் திரும்பி திரும்பி அல்லாஹ்வின் பக்கம் போகிற நேரம் தான் செய்ததை திரும்ப சொல்லி சொல்லி, இறைவா என்னை மன்னித்து விடியா அல்லாஹ், என்னை மன்னித்து விடியா அல்லாஹ், நான் துரோகம் செய்து விட்டேன் யா அல்லாஹ், நான் துரோகியா அல்லாஹ் என்று ஒப்புக்கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல். அந்த திரும்புற அடியானுடைய கல்பு தக்வாவால் நிரப்பப்படும். அல்லாஹ் பார்க்கிற உறவு ஏன் ஷபானில் அல்லாஹ் பார்க்கவில்லையா? பார்க்கிறான். ரமலான் முழுக்க அல்லாஹ் தருகிறான். அடுத்த 11 மாசத்துக்கு ட்ரைனிங். ரமலானில் தண்ணி தாகம் நேரம் குடிக்காட்டி இந்த வாயையும் வயிறையும் அடக்குவது கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு. ஏதோ ஆக கஷ்டம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பசியில் இருந்தால் எதுவுமே வேலை செய்யாது, தாகத்தில் இருந்தால் எதுவும் வேலை செய்யாது. இந்த ரெண்டையுமே அடக்க இயலுமண்டா. இது அஸ்கர், இது சின்னது, இதுவும் சின்னது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நீ மிகப்பெரியவன் யா அல்லாஹ், என் தாகம் சின்னது யா அல்லாஹ், என் வயிறு சின்னது யா அல்லாஹ், நோ ப்ராப்ளம் யா அல்லாஹ். பகல்லையே பசி வந்தாலும் நோ ப்ராப்ளம், நீ பார்க்கிறாய், நான் நோன்பை விட மாட்டேன் என்ற அந்த அச்சம் ஒழுங்க வந்தால், அந்த இறையச்சம் ஒழுங்க வந்தால் அணு விஷயத்துல பார்க்க மாட்டோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது தக்குவா. இது ஒரு பக்கத்தில் வைப்போம். அதுக்கான பிராக்டிக்கல் லெசன் தான் ரமலான் என்று சொன்னேன், அதை பார்ப்போம். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம், அதில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்நாஸ், அல்லாஹ் சொல்லவில்லை குர்ஆன் இறக்கி வைத்த மாதம் ரமலான் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அன்ஸலல்லாஹ் அப்படி அல்லாஹ் பேச, உன்ஸில அல்லாஹ் இறக்கினான் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, இறக்கப்பட்டது என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எதை ஹைலைட் பண்ண வேண்டியிருக்கு அந்த ஆயத்தில், ஷஹ்ரு ரமலான்
ஃபி ஷஹ்ரி ரமலான் அல்லாஹ் சொல்லல ரமலான் மாதத்தினுடைய லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் அல் குர்ஆனை அல்லாஹ் ரமலான் மா அன்ஸலல்லாஹு குர்ஆன ஃபி ஷஹ்ரி ரமலான் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் குர்ஆன் இறக்கிறான் அல்லாஹ் சொல்ல விரும்பல ஷஹ்ர் ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் அல்லாஹ் ஷரஹம ரமலானுடைய மாதத்தை ஹைலைட் பண்றான் ரமலான் அந்த மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது நீங்கள் ஓதுற குர்ஆன் எல்லாத்திலையும் இங்க கேட்பீங்களே எப்ப எங்க எதுல அல்லாஹ் பதில் கொடுக்கிறான் மூணு ரமலான்ல ஒரு இரவுல ஒரு இரவுல அருளப்பட்டது அந்த ஒரு இரவுக்காக ரமலான் மாதத்தை எல்லாம் சிறப்பாக்கி விட்டு சொல்றான் ஹுதல்லின் நாஸ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக குர்ஆன் அருளப்பட்டது இந்த மண்ணுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படின்னா என்ன அந்த நேர்வழி என்ன என்ன இந்த ரெண்டு பாயிண்டையும் நாம் படித்து விட்டு ரமலானை சந்தித்தால் சிறப்பாக முஸ்லிம்கள் ரமலானை சந்திப்பார் நம்பரு நேர்வழி என்றால் என்ன அல்லாஹ்வுடைய இல்லையார்களே குர்ஆன் முழுக்க நீங்க பெறட்டுங்க குல் ஹாதிஹி ஷபீலி ரசூலுல்லாஹ் சொல்றார்கள் நபியே சொல்லுங்கள் இது என்னுடைய வழி இது என்னுடைய வழி சிராத்துல் முஸ்தகீம் நேரான பாதை ஃபீ ஷபீலில் அல்லாஹ்வுடைய பாதை நீங்க எங்க பார்த்தாலும் குர்ஆன்ல தரீக் ஷபீல் பாதை 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 என்றவர் ஹுதா நேர்வழி அல்லாஹ் என்ன சொல்கிறான் வழி என்கிறான் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லுவதையும் தாண்டி இது வழி இது என்னுடைய வழி என்னுடைய பாதை இந்த பாதையில் பயணிங்க இந்த பாதையில போங்க அது ஏன் அல்லாஹ் பாதை என்று சொல்கிறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பாதை என்று சொன்னால் நான் காலிக்கு மச்சது தக்வாவுக்கு வரணும் தக்வாவுக்கு வரணும் என்றால் அதுக்கு ஒரு ரோட் இருக்குது அந்த ரோட்ல தக்வாவுக்கு வாரத்துக்கான அடையாளங்கள் இருக்குது இதனால் திரும்பணும் சரைந்து கடைக்கு வரணும் இப்படி வரணும் இப்படி திரும்பணும் இந்த மாதிரி இருக்குது இது அடையாளங்கள் எனக்கு இன்னைக்கு ரொம்ப குழம்பிட்டு எந்த ரோட் உடைச்சு வச்சிருக்கிறாங்க வேற ரோட்டுக்கு போய் திரும்பி இந்த ரோட்டுக்கு போய் இதுதானா ரோட் இதுதானா ரோட் என்று திருப்பி போய் மறுபடி போய் இதுதான் ரோட் என்று வருவார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அடையாளங்கள் தவறினால் இதுதான் பாதையான பிரச்சனையா பேர் வேற ரோட்டுக்கு பள்ளியை தேடி போக வேண்டியிருக்குது ஏன்னா அந்த அடையாளங்கள் ரொம்ப முக்கியம் நான் என்ன சொல்ல வருகிறேன் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஏன் அடையாளம் என்கிறான் ஏன் ரோட் என்கிறான் இதுக்கு முன்னாடி பலர்களும் அந்த ரோட்டில் போயிருப்பார்கள் அந்த ரோட்டுக்கு ஒரு முடிவு இருக்கு ஒரு ரோட் என்று சொன்னால் அதுக்கு முடிவு இருக்கும் இந்த பூமிக்கு நாம் எதுக்கு வந்தோம் என்னையும் உங்களையும் படைத்த ரப்பை சந்திக்க வந்தோம் எங்க சந்திக்க வந்தோம் இந்த பூமியுடைய விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்பொழுது விளங்கும் முடிவு என்ன என்ன முடிவு இந்த பாதையில் கடைசிக்கு போன அல்லாஹ்வை சந்திப்போம் கடைசிக்கு போன அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் அந்த சந்திக்கிற ரோட்டை ரசூலுல்லாஹ் காட்டினார்கள் காத்தமுல் அன்பியா நபிமார்களுடைய கடைசி இறை தூதர் காட்டினார்கள் இதுதான் அந்த ரோட் என்றார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த ரோட்டில் போகிற நேரம் என்ன நடக்கும் என்றார்கள் என்ன பிரச்சனைகள் வரும் என்றார்கள் பூமாலை வராது என்றார்கள் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் என்றார்கள் அதுதான் அடையாளங்கள் அதன் அடையாளங்கள் அந்த பாதையை நாம் கடக்கிறோமா இல்லையா என்பதுக்குரிய அடையாளம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதனால் தான் அல்லாஹ் ரோட் என்கிறான் இப்பொழுது பாருங்கள் ஏன் இந்த பாதை இதை சுருக்கமாக சொல்கிறேன் எதுக்கு இந்த துனியா இந்த பாதை ஏன் அல்லாஹ் அதை ஆரம்பிக்கிறான் சூரத்துல் பக்கராவில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்தான் ஹலக்து பியதி தன் கரத்தால் அல்லாஹ் படைத்தான் அல்லாஹ்வுக்கு சொல்லேஞ்சி இதா அராதல்லாஹு ஷைன் குன் ஃபயகூ ஆகின்றால் ஆகிரும் சும்மா சவ்வர்னாக்கும் நாங்க உங்களை வடிவமைத்தோம் சூரத்தை கொடுத்தோம் என்கிறான் அல்லாஹ் ஹலக்து பியதி என் கரத்தால் படைத்தோம் என்கிறான் அல்லாஹ் ரொம்ப விருப்பமாக செய்தான் ரொம்ப பாசமாக செய்தார் இல்லன்னா அல்லாஹ்வுக்கு குன் ஃபயகூன் ஆகண்ட ஆயிரும் அல்லாஹ் சொல்கிறான் சும்மா ஹலக்னா சும்மா சவ்வர்னா உங்களை படைத்தோம் உங்களை மோல்ட் பண்ணினோம் டிசைன் பண்ணினோம் என்கிறான் அல்லாஹ் ஹலக்து பியதி என்னுடைய கரத்தால் உங்களை நான் படைத்தேன் என்கிறான் அல்லாஹ் எவ்வளவு நெருக்கமாக மனித சமூகத்தோடு பேசுகிறார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்றால் யா பனி ஆதம் நாங்கள் எல்லோரும் அங்கே வருவோம் அல்லாஹ்வோட டிசைன் இது இதை விட சிறப்பான ஒரு டிசைன் நீங்க பார்க்க லக்கத் கலக்னல் இன்ஸான ஃபி அஹ்சனி தக்வீம் திட்டமாக மனிதரை மிக அழகிய தோற்றத்தில் நாம் படைத்திருக்கிறோம் இதை விட பெஸ்டா எங்கேயும் பார்க்கல என்ன பச்சை கிளி இருந்தாலும் என்ன சோப்பு கலர் இருந்தாலும் வேர்ல்ட்ல பெஸ்ட் ஆம்பளை பொம்பளை இதை விட பசங்க எங்கேயும் பார்க்கல இதான் பெஸ்ட் பேசுறதுல அல்லாஹ் அவ்வளவு சிறப்பாக படைத்தான் படைத்து விட்டு வானலோகத்துல படைக்க முன்னாடியே சொல்லிட்டான் அல்லாஹ்வுடைய விஷயம் எப்படி என்றா அல்லாஹ் எல்லாத்தையும் முன்னாடி சொல்லிடுவான் பிறகு நடக்கும் அதை பார்க்கணும் அல்லாஹ் முன்னாடி சொல்லிட்டா இதான் மறுமை இதான் நரகம் இதான் சொர்க்கம்
அம்ப வாங்க பாப்போம். இதே மாதிரி மலக்குகளுக்கு சொல்லிட்டா என்ன சொல்லிட்டான், ஆதம் என்ற ஒரு ஆளை படைக்க போறேன், அவர் துனியாவுக்கு டிரான்ஸ்ஃபர், இங்க இருப்பாரு துனியாவுக்கு அனுப்பிடுவோம், துனியாவில் இப்படி மட்டர் இருக்கு சொல்லியாச்சு. ஓட்டுறவங்க அவர்களை நீ படிக்க போறியுமே இறைவா. அவங்க ரத்தத்தை வடிப்பாங்களே, நானா தம்பி ஒத்துமையா இருக்க மாட்டாங்களே, அவங்களுக்குள்ள ஹசது பொறாம வறுமையா அல்லாஹ், ஒருத்தர் ஒருத்தர் வஞ்சிப்பாங்களே, அவங்களுக்குள்ள பொறாம அசிங்கம் குரோதம் வைராக்கியம். ரெண்டு பேருக்கு பத்து நாளைக்கு ஒரு இடத்துல இருக்கலாது, ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவன் அழைக்க பார்ப்பான், இவன் அழைக்க பார்ப்பான், பத்து வருஷம் உண்டா இருக்கலாது, பிளவு 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 பசாது நடக்குமே இந்த துனியாவுலயா அல்லாஹ். துனியாண்ட ஆக கீழ்பகுதி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளோ இந்த துனியா அவ்வளோ மோசமாயிருமையா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொன்னான், எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது. சும்மா அவங்க சொன்னது பிழை இல்ல, ஏன் பிழை இல்லைன்னா அல்லாஹ் சொன்னதா அவங்க சொன்னாங்க. துனியாவுல ரத்தம் வடிய போகுது, துனியாவுல பிரச்சனை வரப்போகுது, அல்லாஹ் படிச்சு கொடுத்தது. ஆனால் அல்லாஹ் இதை சொல்ற டைம்ல அல்லாஹ் என்ன பண்ணான், இன்னொரு பகுதி இருக்கின்றான் அல்லாஹ், அதை தான் அல்லாஹ் காட்ட விரும்புகிறான். அதான் முஃமின்கள், முத்தகீன்கள், முஹ்லிசீன்கள். அவர்கள் யார், இந்த துனியாவில் ஆயிரம் ஃபசாதுகள் நடக்கிற சிறப்பான சில மனிதர்களை பத்தி, எனக்கு தெரியும் என்கிறான் அல்லாஹ். எப்படி அல்லாஹ் என்ன செய்தார், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படிச்சுட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறான். என்ன என்பதை ரப்புல் ஆலமீன் அறிவான். அல்லாஹு ஆலம். பலர்கள் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள், அதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் அல்லாஹ் எதை குர்ஆனில் சொன்னாலும் அதை மட்டும் பேசுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடி அல்லாஹ் நிறைய படித்து கொடுத்தார். இப்ப மலக்குமார்கள்ட்ட வந்து சும்மா அரபவும் அலல் மலாயிகா, மலக்குமார்கள்ட்ட காட்டி ஃபகால் அம்பிஉனி, அவன் சொன்னான் எனக்கு காட்டுங்கள், எனக்கு சொல்லுங்க, ஆஹுலாஹி இதனுடைய பெயர்களை சொல்லுங்க. நான் மலக்குமார்கள் என்ன பதில் சொன்னான், காலூ சுபஹானக, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை, நீ எங்களுக்கு எதை படித்து தந்தையோ அதை தவிர. என்ன விளங்குது, அல்லாஹ் படிச்சு கொடுத்ததான் பேசினாங்க, படிச்சு கொடுக்கல. இத ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி ரத்தத்தை படிப்பாங்க என்பதை படித்து கொடுக்கப்பட்டது. லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அந்தல் அலிமுல் ஹகீம், நீ அறிந்தவன், நீ ஞானமிக்கவன் யா அல்லாஹ். மௌனமாயிட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் சொன்னாரா, வானலோகத்துல மிக பெரிய கொண்டாட்டம் நடைபெறுகிறது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன், அந்த இடத்துல தான் உதா என்பது ஆரம்பிக்கும். வானலோகத்தில் அல்லாஹ் சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாளைக்கு மலக்குமார்கள் 70,000 பேர் வெளியாகுவார்கள். ஒரு நாளைக்கு 70,000 பேர் வெளியாகுவார்கள். மலக்குமாருடைய எண்ணிக்கை அல்லாஹ் அஅலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் புதுசா கொண்டு வந்து வைக்கிறான் வானலோகத்தில், புதிய கிரியேஷன், புதிய ப்ரொடக்ஷன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா இதுக்கு முன்னாடி ஜின்கள் மலக்குமார்கள் இருக்கிற நேரம் வானலோகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறான், என் புதிய படைப்பை பாருங்கள் அல்லாஹ் சொன்னான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இப்படி அறிவு, இப்படி ஞானம், இப்படி பேசுறாங்க. வைது கால ரப்புகளில் மலாயிக்கத்து ஸ்ஜூதுலி ஆதம், மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொன்னான் சஜதா பண்ணுங்க ஆதத்துக்கு. அவர் வெற்றி பெற்று விட்டார். அவர் அவ்வளவு கேள்விக்கும் பதில் கொடுக்கிறார். அவருக்கு நான் தான் படித்து கொடுத்தேன், உங்களுக்கு அது தெரியாது. அப்படி மூளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கொடுத்தான். ஸ்ஜூதுலி ஆதம் ஃபஸஜது, முழு வானவத்துல மலக்குமார்கள் சஜதாவில் விழுந்தார்கள். வீடியோ பண்ணி பார்க்கிற நேரம் ஹரத்துல
இஹ்ராமோட ஹஜ்ஜில வெள்ளை ஆடையோடு சஜதாவுக்கு போறது எவ்வளவு அழகாக தெரியும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. வான லோகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நிறுத்தி விட்டு சுஜூலி ஆதம், ஆதத்துக்கு சுஜூது பண்ணுங்க அல்லாஹ், ஆதத்துக்கு சுஜூது பண்ணுங்க. முழு மலக்குமார்களும் எல்லோரும் சுஜூதில் விழுந்து விட்டார்கள். பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியை அல்லாஹ் சிறப்பித்தார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியை நாம் சிறப்பித்தோம். அவர் யாராயிருந்தாலும் முஸ்லீம் காஃபிர் எல்லாத்தையும் அறிவால் அல்லாஹ் சிறப்பித்தார். அதனால் சொல்லவில்லை வலக்கது கர்ரம்னல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களை நாம் சிறப்பித்தோம். அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லு கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய அத்தனை பேரையும் நாம் சிறப்பித்தோம் என்கிறான் அல்லாஹ். எல்லாரையும் ஏண்டா வான லோகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டாடப்பட்டார். அந்த இடத்தில் ஒருத்தன் மலக்குமாருடைய சபையில் அவன் வெறுத்து விட்டான், அவன் வந்து அதாவது பெருமை அடித்தான். அல்லாஹ் கேட்கிறான் அவனை பார்த்து, அது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு பக்கத்துல ஓடட்டும். நான் ஏன் சொல்ல வரேன்டா, இது வானலோகத்தில் நடக்கிற இது விஷயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு ப்ரொடக்ஷனை செஞ்சா அந்த ப்ரொடக்ஷன்ல பிளஸ் பாயிண்ட் சொல்லணும். இந்த மைக்ல உள்ள பிளஸ் என்ன, எந்த கம்பெனியும் இதில் உள்ள மைனஸ் சொல்ல. ஏண்டா சாம்சங் போனை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தின, திஸ் இஸ் தி பெஸ்ட் போன்னுவாங்க, இதுதான் பெஸ்ட் செல்போன்னுவாங்க. என்ன ஃபீச்சர்ஸ் அறிமுகப்படுத்துவாங்க, பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இன் தி வேர்ல்ட் என்றுவாங்க. என்ன சொல்ல முடியுமோ அவ்வளவுதான் சொல்லுவாங்க, அதுல எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்டும் சொல்ல மாட்டாங்க. ரப்பல் இஸ்ஸா ஜன்னா உஸ்குனு, அதாவது அல்லாஹ் சொல்றான் வைதுக்கு, அதாவது அல்லாஹ் சொன்னான் நீங்க போங்க, அந்த வஜௌஜுகல் ஜன்னா ஜன்னா ஃபகுலா மின்ஹா ரஹதன் ஹைது ஷிஃதுமா, எதையும் சாப்பிடுங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அல்லாஹ் கிட்ட கூட்டி போய் போட்டு சொல்றான், ஹாதிஹி ஷஜரா ஹாதி தில்க ஷஜரா அல்லாஹ் சொல்றான், அந்த மரம் இந்த மரம் என்கிறான் அல்லாஹ். கிட்ட கொண்டு போய் சொல்றான், வலா தக்ரபா, நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க. அவங்க தப்பு பண்ண போற அல்லாஹ் சொன்னான், அந்தில் குமஷஜரா, அந்த மரத்துக்கிட்ட நெருங்க வேணாம் சொல்லலையா, என்ன தப்பு செஞ்சுட்டு தூரத்துல ஓடிட்டாங்க பதறிட்டாங்க. தப்பு செய்ய முன்னாடி ஜன்னாவுல எவ்வளவு மரம் இருக்கும், அல்லாஹு அலம், எவ்வளவு மரம், எப்படி கண்டு ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூலா மினல் ஜாலிமீன், போயிட்டீங்க அநியாயக்கார பேருவீங்க, இந்த மரத்துக்கிட்ட நெருங்க வேணாம் என்கிறான் அல்லாஹ். என்னாச்சு, அல்லாஹ் சொன்னானே எல்லாரும் சஜதா பண்ற டைம்ல அவ்வளவு வீடியோ பண்ணி பார்த்த பிறகு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா மறுமையிலங்களை காட்டுவானா இருக்கலாம் என்ன நடந்துச்சு. ஏண்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடக்க போறதை எல்லாம் சொல்லுகிறார். அதே போன்று அந்த இடத்தில் அந்த சபையில முழு மலக்குமாரும் அது எத்தனை எண்ணிக்கை எவ்வளவு பறந்தாலும் எவ்வளவு தூரம் வானலோகத்து அந்த சஜதா நடந்ததுன்னு தெரியாது. ஆனா ஒரே ஒரு ஆள் ஹைலைட் ஆக்கப்படுகிறார், அவன் மட்டும் சஜதாவில் உழல. அல்லாஹ் கேட்டார், ஏவரு நேரத்தில் உன்னை சஜதா செய்யறது தடுத்தது எது, அல்லாஹ் கேட்கிற இப்ளீஸ் பார்த்து, எதுப்பா இது அமர்த்து உனக்கு நான் ஏவரு நேரம். அவன் சொன்னான் ஒரு வார்த்தை, அனா கைரும் மின்ஹு, அவரை விட நான் சிறந்தவர், ஹலக்தனி ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன், அவரை நீ மண்ணால் படைத்த, என்னை நெருப்பால் படைத்த, அவனால தாங்க முடியல, எங்க அறிவு அவனுக்கு தாங்க முடியல, கல்புல பொறாம ஓடுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் மலக்குமார்கள் சபையில் இருந்தவன், அல்லாஹ் ஜிங்களுக்கு சொல்லவில்லை சஜதா செய்ய சொல்லி, அவன் மலக்குமார்கள் சபையில் இருந்தவன். இப்படித்தான் சில பேர் பள்ளிவாசல் நிர்வாகம் வரைக்கும் வருவார்கள், ஆனால் அவர்கள் இப்படி சாவும் சில வேலை இருப்பார்கள். ஏன்னா மலக்குமார்கள் என்ற அந்த தரத்துக்கு வந்து நின்றவன், அவன் மலக்குமார்கள் கேட்கிற கேள்வியை கூட கேட்கலையா, அல்லாஹ் துனியாவில் மனுஷனை படைக்க போறீங்க அதெல்லாம் கேட்கல. சந்தர்ப்பம் வருகிற நேரம் அவனுடைய நிஃபாக் வெளியே வந்தது, அல்லாஹ் சொல்லுகிற நேரம் அவன் தடுத்து நின்றான், முழு வானலோகத்தில் மலக்குமார்களும் கீழே விழுகிற நேரம் அவன் நின்றான். அப்பதான் சொல்றான், பதில் சொல்கிறான், இறைவா என்ன மன்னிச்சு கேட்கல, ஓ என கொஞ்சம் கல்விதாச்சு, அவனுடைய ஆர்குமெண்ட் கிளியரா இருந்தான், புதிய படைப்பு பத்தி எனக்கு எந்த கேரும் இல்ல, அது சொல்லாம சொல்றதான், என்ன புதிசு, என்ன ஆச்சரியம், I am the best, நான் தான் பெஸ்ட்,
ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன் அல்லது குர்ஆன்ல ஹலக்தஹு மின் தீன் வ ஹலக்தர் எப்படி அந்த ரெண்டு எப்படி முன்னாடி பின்னாடி வரும் நான் அவர் சொல் நான் என்னை நெருப்பால் படைத்தாய் அவரை மண்ணால் படைத்தாய் அவன் பார்க்கறான் நெருப்பு பெஸ்ட் மண் அசானா அவரை மண்ணால் படைத்தாய் என்ன நெருப்பால படைத்தாய் அல்லாஹ் என்ன சொன்னான் குல்லஹ்பிது மின்ஹா ஜமீஆ எல்லாரும் இறங்குங்கட்ட ஃபஇம்மா யத்தியன்னகும் மின்னி ஹுதன் இதை சொல்லுவதற்கு தான் இவ்வளவோ சொன்னேன் அல்லாஹ் சொன்னான் இதுக்கு மேல யாருக்கு மடப்பில் இறங்க நீயும் இறங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹூவா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் இறக்கிறான் இங்கிருந்து ஆரம்பிக்கிற ஹுதா இதுக்கும் ரமபானுக்கும் என்ன தொடர்பு என்பதை சொல்லுவதற்கு குல்லஹ்பிது மின்ஹா ஜமீஆ எல்லாரும் இறங்கி விடுங்கள் ஃபஇம்மா யத்தியன்னகும் மின்னி ஹுதன் என் புறத்தில் இந்த நேரான ஒரு பாதை வரும் فَمَن تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ யார் அந்த பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை அல்ஹம்துலில்லாஹ் இடவழி வச்சே முன்னாடி முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மல்லா நபிய பஅத அன்புக்குரியவர்களே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த மண்ணுக்கு இறக்கிய உடனே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டையும் ஒரு வீக் பாயிண்ட்டையும் அல்லாஹ் காட்டுறான் வானலோகமே புகழ்ந்து பேசப்பட்ட ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் புதிய படைப்பு அல்லாஹ் ஒன்றை காட்டினான் என்ன அந்த மரத்துக்கிட்ட நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிற நேரம் ஃபவஸ்வஸலஹும் ஷைத்தான் ஷைத்தான் வஸ்வாஸை உண்டாக்குறான் சத்தியம் பண்ணுகிறான் தெரியும் இதுதான் மரம் என்கிறான் அவன் ஒரே நாள் எடுக்கல அவன் ஏமாத்த ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துக்கு அவன் கொண்டு வரும் வரைக்கும் மெல்ல மெல்ல சொல்கிறான் அவன் மரத்துக்கிட்ட அல்லாஹ் சொன்னான் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா இந்த மரத்தை சாப்பிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லல மரத்தை சுவைக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்லல மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க கிட்ட நெருங்கினா போதும் அவன் மெல்ல மெல்ல கூட்டி வந்தவன் அஷைத்தான் யஅதுக்குமுல் ஃபக்ர வயஅமுருக்கும் பில் ஃபஹஷா மானக்கேடானதை ஏவுவான் ஒரு கட்டம் வந்தா போதும் அவன் ஏவ ஆரம்பிச்சிருவான் கிட்ட வந்தா போதும் அதனால ரெண்டு பேரும் நெருங்காதுங்கிறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்ன அல்லாஹ் காட்டினான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே படைச்ச ரப்பு ஹுலிகல் இன்சான லைஃபா மனிதர்களை நாம் பலகீனமாக படைத்திருக்கிறோம் ஹுலிகல் இன்சான இஜால் மனிதனை அவசரக்காரனாக படைத்திருக்கிறோம் மரத்துக்கிட்ட ஷைத்தான் கொண்டு வந்தான் மனித சமூகத்துடைய தோல்வி வானலோகத்தில் மனித சமூகத்துடைய தோல்வி ஒரு பக்கத்தில் கொண்டாடப்பட்ட வெற்றி ரப்புல் இஸ்ஸத் படைத்தான் ரப்புல் இஸ்ஸத் வடிவமைத்தான் எங்க விஷயத்தில் அல்லாஹ் கேட்டான் மா மனாக அல்லாஹ் தஸ்ஜுத இஸ் அமர்துக நான் ஏன் நேரம் உனக்கு என்ன தடுத்தது உன்னை சஜதாசிரத்துக்கு எங்க விஷயத்தில் ரப்புல் ஆலமீன் ஷைத்தான் கேட்டான் இப்ளீஸ்ட் இப்படி எல்லாம் கேட்கப்பட்ட நாங்க ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்து எங்கள்கிட்ட உள்ள வீக் பாயிண்ட் என்ன நாங்க அறிவாளிகள் நாங்க பெரிய அறிவாளிகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த இல் எங்களுக்கு தந்த அறிவு வேற இந்த துனியாவுல இவ்வளவு கட்டிடங்கள் கட்டப்படுகிறது லவலக்கத் கர்ரம்னா பனி ஆதம் ஆதமுடைய சந்ததியை நாங்க சிறப்பிச்சிட்டோம் நீங்க சயின்டிஸ்ட் நீங்க பரப்பீங்க நீங்க என்னெல்லாம் யோசிப்பீங்க ஆனா நாங்க வீக் எதுல வீக் எங்க கல்பு வீக் எங்க பாசத்துல நாங்க வீக் இமோஷன்ல நாங்க வீக் காபத்துல நம்ம வீக் அன்புல வீக் பொறாமையில வீக் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் ஷைத்தான் எங்களை ஏமாத்தினான் ஆசை காட்டி இதே வசனத்தெல்லாம் வேற மாதிரி சொல்கிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு மரம் ஏன்னா அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட ஒரு பொம்பளை வதா சக்கரபு ஜினா எங்களுக்கு வர போக்குல மரம் இல்ல ஜினாவை நெருங்காதீங்கன்றான் அல்லாஹ் அதே சேம் ஜினா செய்யாதீங்க என்பது வேற ஜினாவை நெருங்காதீங்க ஏன் இதுதான் கிட்ட போட முடிந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறப்பான மனிதர் அவருக்கு ஒரு மரத்தை காட்டி சோதனை நமக்கு வேற சோதனை
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மனித சமூகம் ஒரு மரத்துக்கிட்ட ஆசை காட்டப்பட்டு தோல்வியை சந்தித்தது. இப்பதான் இந்த பாயிண்ட் எடுக்கிற கேளுங்க, இதே துனியாவில் ஒரு மரத்து கடையில மனித சமூகம் வெற்றியை கொண்டாடியது. இந்த ரெண்டு பாயிண்ட் கடையில தான் திருக்குருவானுடைய உதாவை நான் விளக்க ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு மரத்தை வைத்தான், இந்த துனியாவிலும் ஒரு மரத்தை வைத்தான், ஒரே ஒரு மரம். அந்த மரத்துக்கிட்டு மனித சமூகம் தோல்வி அடைந்து இந்த மண்ணுக்கு இறக்கப்பட்டது. குல் நஹ்பித்து மின்ஹா ஜமீஆ, இறங்குங்க இங்க இருந்து, ரிட்டர்ன். நீங்க அங்க வரணுமா, உங்க கல்வி ரெடி பண்ணிட்டு வாங்க. நீங்க யாரு? டாக்டர், ஓகே. பிஹெச்டி முடிச்சு, டாக்டரேட் முடிச்சு, ஓகே. நீங்க இன்ஜினியர், நீங்க லாயர், நீங்க வீக். உங்க இமோஷன்ஸ் வீக், உங்களுக்கு ஆசை அடக்க இயலாது, உங்களுக்கு கோபத்தை அடக்க தெரியாது, உங்களுக்கு பொறாமப்படாம இருக்க தெரியாது, உங்க வஞ்சகங்களை உங்களால் அடக்க முடியாது, உங்க கல்வியில நிறைய குப்பைகள் இருக்குது. ஷேக்ஸ்பியர் ஒரு இடத்துல சொல்றாரு, என்னண்டா கவிதைகளை நிறைய விவரிச்சு போசறவர் சொல்றாரு, மனிதனுடைய மனங்களை மட்டும் நான் விவரித்து எழுதினா ரொம்ப நாத்தம் அடைக்கும் என்கிறார். ஏன் அவ்வளவு நாத்தங்களை நாம் சுமந்து இருக்கிறோம்? வெளி உலகத்துக்கு நாம் ஃப்ரெஷ்ஷா காட்டிக் கொண்டாலும் எங்கள் கல்வுகளில் நிறைய ஓடுகிறது. அல்லாஹ்வுடைய பொறாமை ஹசதி எங்களை தலை தூக்கி ஆடுகிறது. ஷைத்தானுடைய பண்புகள் அல்லாஹ் சொன்னான், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி, உங்க விஷயத்துல பொறாமப்பட்டான், நீங்க முன்னேறது அவனுக்கு விரும்பல, நீங்க புதுசு அவன் பழசு, புதுசா வந்து இந்த ராஜ்யத்திலேயே உங்க பேர் போறது அவன் விரும்பல. மணக்குமாரில் உங்களை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் புதுசு பழசு பேசவில்லை, அவர்களுக்கு ஹசதி இருக்கவில்லை, அவர்கள் கேட்டது உண்மை. யாரும் இவர்களே ஆண்டு அல்லாஹ் சொன்ன பிறகு அவர்கள் மௌனமாகி விட்டார்கள். அல்லாஹ் செய்தா செய்ய சொன்னால் செய்தார்கள். இவன் அப்படி அல்ல, அவனை எதிரியாக பாருங்கள் என்கிறான் அல்லாஹ். எதிரியாடுங்க, அதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பான், உங்களை நான் தடுக்கலையா, அந்த மரத்துக்கிட்ட போவேன் சொல்லலையா, அல்லாஹ் கேட்பான். ஏன்? ஷைத்தான் ஏமாத்திட்டான். இந்த துனியாவுக்கு அனுப்பினது ஏன் தெரியுமா? ஷைத்தான் என்னையும் உங்களையும் ஏமாத்தினான், ஜஹன்னம் நரகம், மதாவுல் குரூர், ஏமாற்றத்துக்குரிய வாழ்க்கை என்கிறான் அல்லாஹ். அதுக்கு பேர் வைக்கிறான், அவன் அங்க ஏமாத்தினான். இது ஏமாற்றத்துக்குரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உங்களை ஏமாத்த வேண்டாம் என்று அவன் ஏமாத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் ஏமாற்றத்தில் இருந்து தப்பினால் ஜன்னா, அல்லாஹ் ஜன்னாவுக்கு சொல்ற விளக்கம் என்ன? உங்க வாப்பட வாரிசு. சூரத்துல் முஃமினல்லாஹ் சொல்றான், நீங்க திரும்ப வாரிசாவீங்க. காலில ஒரு ஆள் மௌத்தாயினா அவருக்கு வாரிசு சொத்து இருக்கு, அடுத்தவர் சொத்து. அல்லாஹ் சொல்றான், ஜன்னாவுக்கு நீங்க புதுசில ரீ என்ட்ரி. ஜன்னாவுக்கு போகணுமா? உங்க அறிவு நான் தந்தாச்சு, அது ஒட்டும், அது பெரிய விஷயம் இல்ல. ரப்புல் இஸ்ஸத் ஆயத்துல் குர்சில சொல்றானே, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தாக்குதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் மன் தல் லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇஸ்னி يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء அவனுடைய ஞானம் அவன் நாடாமல் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ்வுடைய ஞானம் அறிவு அல்லாஹ் கசிஞ்சு விடுவான் கொஞ்சம் கொஞ்சமா. அதான் ராக்கெட், அதான் மொபைல் போன். முன்னாடி வாரத்துக்கு பயம், நாளை வாழ்க்கையை சந்திக்க பயம், இந்த பயத்தால தான் குடிக்கிறார்கள். அதனால பயத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியாது, கவலை உங்களை பிடிக்கும், உங்களுக்கு கவலையை கண்ட்ரோல் பண்ண தெரியாது, கோபம் உங்களை ஆட்டி படைக்கும், உங்களால கண்ட்ரோல் பண்ண தெரியாது. நீங்க துனியாவுக்கு போங்க, என்னுடைய அடியார்கள் அவர்கள் என் ரப் அல்லாஹ்வை யார் அஞ்சினார்களோ அவருடைய கல்வி கண்ட்ரோல் ஆகும். வேற எந்த மருந்தாலையும் கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு என்ன தேவை? தக்வா, ஹுதா. நேரான பாதையில தக்வாவோட பயணித்தால் கல்பு கண்ட்ரோல் ஆகும். பிகல்பின் சலீம், அமைதியான கல்போடு அல்லாவை சந்திக்கலாம். அல்லாவுடைய நல்ல, இதுதான் அருள்மருந்து, இட பெருமதி தனி. இதனால நான் நல்லா சொல்றேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து துனியாவுக்கு அனுப்பிட்டு சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இம்மா யாத்தி என்னக்கும் மின்னி உதன் யார் அந்த நேர்வழியில் பயணிக்கிறார்களோ ஜன்னாட் அல்லாஹ் சொல்லல,
அவர்களுக்கு பயம் சுத்தமாவே இருக்காது. அப்படி வரல குர்ஆன். அவர்களை கவலை இல்லைன்னு வரல, கவலை பட மாட்டார்கள். கவலை வரும், ஆனா பட்டுட்டே இருக்க மாட்டார்கள். திரும்ப கவலை வரும், கவலை அழியும். பயம் சுத்தமா இருக்காது. என்ன பயம், யாருக்கு பயம்? என் ரப்பு எனக்கு நாடியது நாடிய நேரத்தில் நடக்கும். ஏத்திலும் பயப்பட மாட்டார்கள். அடுத்த வருஷம் பொருளாதாரம் பயம் இல்லை, அடுத்த நாள் புள்ள மூத்தான பயம் இல்லை, அடுத்த நாள் அவர் மூத்தான பயம் இல்லை. அவர்களுக்கு பயம் இல்லவே இல்லை, அவர்கள் கவலை இல்லை என்று சொல்லவில்லை, கவலை பட மாட்டார்கள். கவலை என்னன்னா வந்திருக்கு, கவலை பட யஹ்ஸனூன், அவர்கள் கவலை பட மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறாங்க. இப்ப ஆரம்பிப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நேரான பாதையுடைய சுவை அது தனி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இதுல இருந்து பாருங்கள், இந்த ரமலான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மிகவும் அற்புதமான ஒரு மாதத்தை தருகிறான். வந்து விட்டால் துனியாவுக்கு வானலோகம் கொண்டாடுகிறது. ஜன்னாவுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வானலோகத்தில் ஜன்னாவுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. நரக வாயில்கள் பூட்டப்படுகிறது. துனியா கண்ணியமான பரக்கத்தான் ஒரு மாதம் எங்களை வந்து சேரப்போகிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னையும் உங்களையும் அதை அடைகிற பாக்கியத்தை தர வேண்டும். ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ரஹ்மத்தை இறக்கிற மாதம், தன்னுடைய மஃபிரத்தை இறக்க அல்லாஹ் நிறைய கொடுக்கிறான், நிறைய மன்னிப்பை கொடுக்கிறான். ஒரே ஒரு இரவு, அந்த ஒரு இரவை நானும் நீங்களும் அடைந்தால் ஆயிரம் மாதங்கள் நின்றால் எவ்வளவு சுபஹான ரப்பி ரஹ்மானவன். அவன் அந்த மன்னிப்பை வழங்குகிறான், ஆயிரம் மாதங்களாக மல்டிப்ளை பண்றான். அதுதான் குர்ஆன் இறங்கிய நாள். இதுதான் இந்த துனியாவுக்குள்ள ஆக அற்புத வேதம். இந்த மண்ணில் இப்படி ஒரு கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய பேச்சு இந்த மண்ணில் இப்படி. ஒண்ணுமே படிக்காத ஒரு பாமரர் அவர் நின்றால் கூட இந்த குர்ஆனுடைய அற்புதத்தை ஒண்ணுமே தெரியாட்டி குர்ஆனுடைய அற்புதத்தை தெரியாமலேயே பேசலாம். அப்படி ஒரு அற்புதம் இந்த குர்ஆன். இந்த அற்புதம் உலகத்தில் இந்த நிமிஷம் வரை ரொம்ப பிரிண்டட் பண்ணப்பட்டது பைபிள் பிளஸ் குர்ஆன். குர்ஆனா பைபிளா என்று ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் அதே மாதிரி இவ்வளவு வேர்ல்ட் ரெக்கார்ட் வைக்கப்பட்ட எந்த புக்கும் குர்ஆனும் பைபிளும் மாதிரி பிரிண்ட் பண்ணப்படவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போது குர்ஆன் தான் முன்னிலையில் இருக்க வேண்டும். பைபிளை தாண்டி ஒரு வீட்டில் ஐந்து குர்ஆன், நாலு குர்ஆன். நான் என்ன சொல்ல வருகிறேன், அமெரிக்காவில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதினாலும் எதிர சனாத்தன் முஸ்தகீம பிளவுட்டா பின்னாடி உள்ளவர் திருத்துவார். அவர் அமெரிக்கா, இவர் ஐரோப்பா, இவர் ஸ்ரீலங்கா, எல்லோரும் ஒரே நாக்கில் சொல்லுகிறோம். எல்லோருக்கும் ஒரே மகரஜ், அவருக்கு வராது ஆனாலும் பிஸ்மில்லான்னு சொல்ல பார்ப்பார். சைனா காரருக்கு வராது பிஸ்மில்லான்னு உச்சரிக்க பார்க்கிற. சுபஹான ரப்பி, ஒரே யூனிஃபார்ம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஅபத்துல்லாஹுக்கு அவர்கள் எல்லோரும் வந்தால் அங்கே ஓதுவதை அவர்கள் இதுக்கு முன்னாடி பள்ளிகளில் கேட்டிருக்கிறார்கள். இந்த இந்த குர்ஆன் உலகத்தில் ஆக பிரிண்ட் பண்ணப்பட்ட ரெண்டு வேதங்களில் ஒன்று இது. ரெண்டு, அதாவது அது சிதைக்கப்பட்ட வேதம். இது அல்லாஹ்வுடைய கடைசி வாக்குறுதி. அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிற வாக்குறுதி அல்லாஹ் இங்கே அளிக்கிறான், நரகத்துக்குரிய எச்சரிக்கையை கொடுக்கிறான். இந்த வேதத்தை துனியாவில் இருந்து எந்த கொம்பனுக்கு அளிக்கலாம், ஏவனுக்கு அளிக்கலாது. இதை யாருக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன், அவர்கள் முழு எல்லாத்தையும் பத்த வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அல்லாஹ். கழிவுகளில் இதை பாதுகாக்கிறார். இந்த வேதத்தை நானும் நீங்களும் ஓதுகிறோம், ஆனால் நெஜம் என்ன இஜாசா கொடுப்பார்கள் சவுதியிலே வக்காவுல் ஹரத்துல? என்ன இஜாசா? அவருக்கு சனது இருக்கிறது. குர்ஆனை ஹஃபில் பண்ணினால், முழுக்க மனனம் செய்தால் அவர் யாரிடம், அவருடைய வாப்பா யாரிடம், அவருக்கு யார் 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 என்று ரசூலுல்லாஹ் வரைக்கும் சனது போகும். ரசூலுல்லாஹ் வரைக்கும் போகும் செயின். ஏன் தெரியுமா? ஓதுற விதத்தில் ஓதுகிறோம். 1400 வருடங்கள் ஒரு மொழி பழசாகினால் அந்த மொழி இப்பொழுது தேட இயலாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய இந்த நாட்டிலே சீக்கிரிய செய்து வைத்திருக்கிறார்கள். அதுல குருட்டு கீட்டன் ஒன்று இருக்கிறது.
சீகிரியிலே குருட்டுகி, அதுக்கு பேரே குருட்டுகி. குருட்டு என்றால் என்ன? பலி குருட்டு என்பார்கள், என்னமோ கீறி தள்ளி இருக்கிறார்கள் என்பார்கள், அதுக்கு பேர் குருட்டு. ப்ரொஃபசர் பரணவித்தான, மகாச்சாரிய பரணவித்தான் என்று சொல்வார்களே, அவர் அதை எடுத்து பார்த்து இது என்ன எழுதப்பட்டது என்று அவர் ஆய்வு பண்ணி எழுதுகிறார். ஓ, இந்த குருட்டு கீதையில என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? ஒரு எழுத்து அவருடைய மொழி, அது ஒரு 500 ஆண்டுகள் பழசானால், ஒரு 1000 ஆண்டுகள் பழசானால், அந்த மக்கள் அதை வாசிக்க கூடியவர்களுக்கு கூட வாசிக்கல. அந்த 1000 வருஷம் பழசான மொழியை தேடி போய் அதில் எப்படி எழுத்து முறை என்று பார்த்து அதை வாசிக்க வேண்டுமாக இருந்தால், திருக்குர்ஆனும் அப்படித்தான். மாடர்ன் அரபிக்கும் அந்த அரபிக்கும் வேறு. அல்லாஹ்வுடைய இந்த ஹரக்கத் எல்லாம் குர்ஆனில் நீங்கள் பார்க்க முடியாது. குர்ஆன் அது சவுத், அது ஓசையாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதில் எப்படி ஓத வேண்டுமோ அது அப்படி ஓதப்படுகிறது. அது ஓதல், அது ஒரு நாளும். அப்படி என்றால் எல்லாரையும் கொல்ல வேண்டியிருக்கிறது. கொண்டாலும் எப்படி கொல்லுவது? மூசா அலைஹிஸ்ஸலாத்து மாதிரிதான். ஃபிரௌன் கொல்ல போய் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அரண்மனை, ஃபிரௌனுடைய அரண்மனையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார். இதே மாதிரி தான் குர்ஆனை அழிக்க முடியாது. அது கல்வுகளில் வாடுகிறது. ஐரோப்பாவில் ஆங்கில குடும்பத்தில் பிறந்த ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்த அந்த பிள்ளை, சுபஹானல்லாஹ், 86 வயசு, ஒரு வயோது முதிர்ந்த ஒரு கிழவி இஸ்லாத்துக்கு வருகிற 86 வயசு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் குர்ஆனை ஹஃபில் பண்ற பாக்கியத்தை கொடுத்தார். குர்ஆனை நேசிக்கிறார், குர்ஆன் வேணும் என்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த கல்புக்கு இலகுவாய் கொடுத்தார். 86 வயது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கு குர்ஆன் வேணுமோ அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாம் குர்ஆனை கொடுக்கிறார். இது ஒண்ணு போதாத, படிக்காத, இதில் உள்ள ஹரக்கத்தில் இருந்து அது தனி. நான் அதை சொல்லவில்லை. இந்த உலகத்தில் வாடுகிற அற்புதம், இதை விட ஒரு அற்புதத்தை பார்க்க முடியாது. கல்முகள் சுமந்து நிற்கிறது. ரசூலுல்லாஹ் ஓதுனது இன்றைக்கு ஓதுகிறோமே பெரியவர்களே. 1400 வருஷம் பழைய பழங்காலத்து அரபி. நாங்கள் மாடர்ன் அரபிக்ல குர்ஆனை மாத்துங்க, அது வேற மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணா மாடர்ன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, மாடர்ன் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இந்த நாங்க பேசுற தமிழ் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின தமிழா? இல்லை. இன்றைக்கு இங்கிலீஷ் கலந்துட்டு ஒரு இன்றைக்கு நம்ம குளோபல் வில்லேஜ், இந்த உலகம் உலகத்து உலகம் ஒரு கிராமமாக மாறி இருக்கிறது. அதனால் இன்றைக்கு ஆங்கிலம் 4 வார்த்தைகளை கூட பேசுவோம். ஓ, ஃபேன் சுத்துது, லைட் பத்துது, மைக்ல பேசுறோம். அன்னைக்கு மின்குமல் மின்னுகிறது, மின்விசிறியோ சுழலுகிறது, நாட்காலி எங்கே அமர வேண்டும் என்று கேட்பான். இன்னைக்கு அப்படி பார்த்தா சைக்கோவா பார்ப்பான், என்ன பயம் பேசுறான். இது பழங்காலத்து. இன்னும் பழமைக்கு போனால் தமிழ் இன்னும் பழசாகிவிடும். நாங்கள் சமூகங்களோட சேர்கிற நேரம் எங்க வார்த்தைகள் மாடர்ன் வேர்ட்ஸ் ஆக மாறுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் 1400 வருடங்கள் பழசு, ஆனால் இன்றைக்கும் முஸ்லிம்களுக்கு அது ரொம்ப புதுசு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அது பழசாக விடவில்லை ரப்பல் இஸ்ஸா. அது ரமலானுடைய இரவுகளில் முழு உலகத்திலும் ஓதப்படுகிறது, முழு உலகத்திலும் ஓதப்படுகிறது. மக்கள் தேம்பி தேம்பி அழுது 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 ஓதுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த துனியாவுக்கு ரமலான் வருகிற நேரம், ரமலான் வருகிற நேரம். அது ஐரோப்பாவாக இருந்தாலும், அமெரிக்காவாக இருந்தாலும், அது இலங்கையாக இருந்தாலும், அது பாகிஸ்தானாக இருந்தாலும், இந்தியாவாக இருந்தாலும், திருக்குர்ஆன் அது இரவுகளில் பலருடைய தூக்கங்கள். அவர்கள் தூக்கத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு பகலெல்லாம் ஓதியவர்கள் இரவெல்லாம் தொழுது கொண்டு ஓடுகிறார்கள். உலகத்தில் இப்படி வாசிக்கிற ஒரு புத்தகத்தை நீங்கள் காட்ட மாட்டீர்கள், இப்படி ஓதுகிற ஒரு புத்தகத்தை காட்ட மாட்டீர்கள். ஷஹ்ர் ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம், அது குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அந்த மாதத்தையே அல்லாஹ் இப்படி சிறப்பாக வைத்திருக்கிறார். இப்படி ஓதுகிறார்களே. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. யார் அம்மாதத்தை சாட்சி சொல்கிறாரோ, அல்லாஹ் சொல்லவில்லை யார் அம்மாதத்தை கடந்து போகிறாரோ. நானும் நீங்களும் இந்த மக்களுக்கு சாட்சி, முஸ்லீம் என்பதற்கு சாட்சி, அஷ்ஹது அல்லா இலாஹ, அல்லாஹ் இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சி சொன்னோம். ரமலானுக்கு யாரு சாட்சி சொல்கிறார்களோ, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர, அந்த மாதத்தை உங்களில் யாரு சாட்சி சொன்னாரோ, அவர் நோம்பு பிடிக்கட்டும். இது குர்ஆன் அருளப்பட்ட மாதம் தான். நீங்க சாட்சி சொன்னால், நீங்க ரோட்ல போனவங்க தாடி சாட்சி சொல்லும் ஒரு முஸ்லிம், உங்க பண்புகள் சாட்சி சொல்லும் ஒரு முஸ்லிம், உங்க வியாபார நிலைமைகள் சாட்சி சொல்லும் நீங்க முஸ்லிம். நீங்க முஸ்லிம் என்று ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் வேற எதையும் காட்ட தேவையில்லை. யார மாதத்துக்கு சாட்சி சொல்லுகிறார்களோ அவர்கள் நோம்பு பிடிக்கட்டும். உலக மக்கள் கேட்பார்கள், ஏன் பசியில
ரமலான். ஏன் ரமலான்? இந்த வேதம் இறக்கப்பட்ட நாள். ஒட்டுமொத்த உலகமேங்களை திரும்பி பார்க்கிறது. இவர்கள் யார்? இவர்கள் மனிதர்களா? இவர்கள் யார்? ஏன் இவ்வளவு அடக்கம்? ஏன் இவ்வளவு ஒழுக்கம்? அவருடைய கல்விகள் எங்கள் பக்கம் திரும்புகிறது. அதனால் தான் அமெரிக்காவில் 230 வேதம், 233 வீதம் வேதம் இஸ்லாம், the growing growth ratio of Islam, இஸ்லாமுடைய வளர்ச்சி வீதம் 233, கிறிஸ்டியனிட்டி 66%, 66. குரோத்ல பெஸ்ட் பாப்புலர் ஃபர்ஸ்ட், அதாவது நம்பர் ஒன்னு சொல்றாரு பாப்புலேஷன்ல 66. அமெரிக்காவில் நாங்க 233%. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இது ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக்கி லியுதஹிரஹு அலா குல்லி தீன். அல்லாஹ் சொல்றான், அவன் நான் தூதரை அனுப்பினான் நேரான பாதைக்குள். அவன் இந்த மேர், அதாவது இந்த மார்க்கத்தை அவன் மற்ற மார்க்கங்களுக்கு மேலோங்க செய்தான், அவரை கொண்டு மேலோங்க செய்தான் எல்லா மதங்களின் கீழே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது வருவோம். என்ன நடக்குது? நாங்க இங்க கல்விகளை ட்ரெயின் பண்ணணும். அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், ஆசை கூடையா சாப்பாடுல? இத்தக்குல்லா, பயந்துக்கள். நைட்டுக்கு தூங்க ஆசையா? இத்தக்குல்லா, பயந்துக்கள். சல்லியில நிறைய ஆசையா? தர்மம், தர்மம். ஏன்? கடைசி மூச்சு வரப்போக்குள்ள சொல்லும், ரப்பி லவ்லா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீம் ஆடைகளை இருக கட்டுவார்கள், வீசர் காத்தை விட வேகமா கொடுப்பார்கள், கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய அது வேணும் என்றால் இந்த மாதம் தர்மத்துக்குரிய மாதம் ரமலான். உங்கள் ஏழைகளை தட்டி கேட்டவர்கள் கொடுங்கள், மற்ற மாதங்களை கொடுக்கும். ரசூலுல்லா கூட கொடுப்பார்கள், ரசூலுல்லா கூட ஓதுவார்கள், ரசூலுல்லா கூட தொழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது. ரமலானை எப்படி வரவேற்க போகிறோம்? கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப வருகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரமலான் உங்க கல்வியில் அந்த ரமலான் இருக்கட்டும். இப்பொழுது பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய இரக்கத்தினால நேர்வழியை அதிகப்படுத்துவதற்குத்தான் இந்த மாதத்தை தந்தார். ஏனென்றால் திருக்குர்ஆன் இந்த பூமிக்கு இறங்கியாச்சு. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் ரஹ்மத், மிகப்பெரும் ரஹ்மத். வானலோகத்தில் இருந்து குர்ஆன் இறக்கப்படுகிறது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இது ரொம்ப பெரிய ஆச்சரியங்கள் இருக்கு. அல்லாஹ் எல்லாத்தையும் நெட்வொர்க் பண்ணி வைத்திருக்கிறார், எல்லாம் கனெக்ஷன். வானலோகத்தில் ஆக உயர்ந்த இடத்துக்கு போனவர் ரசூலுல்லா. எந்த நபியும் எந்த மலக்கும் போகவில்லை. மிஅராஜ், ரசூலுல்லா போன உடனே சித்ரத்துல் முன்தஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார், யா நபி அல்லாஹ், இதுக்கு மேல் என்னால முடியாது, அல்லாஹ் எனக்கு அனுமதி தரவே இல்லை. இந்த உலகத்தில் யாரும் அதுக்கு மேல் போகல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மேல எடுக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுகையை கொடுக்கிறதுக்கு ஆமன ரசூல் அந்த ஆயத்தை கொடுக்கிறது. அல்லாஹ் மேலே எடுக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு, ரசூலுல்லாஹ் மேல போகிறார்கள். இதுவரைக்கும் அல்லாஹ்வை யாரும் கண்டது இல்லை, எந்த மலக்கும் கண்டது இல்லை, யாரும் கண்டது இல்லை. அதுக்கு மறுமையில் அல்லாஹ் ஒரு நாள் வைத்திருக்கிறான், எல்லோரும் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு, மூமின்கள் பார்ப்பதற்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார், யா ரசூலுல்லாஹ், இது பவுண்டரி, இதுக்கு மேல் எனக்கே அனுமதி இல்லை. மலக்குமாருடைய லீடர், அவருக்கே போக முடியாது. ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் எடுக்கிற ஹைருல் பஷர், மனிதர்களின் மிக சிறந்தவர், அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் மிக சிறந்தவர். அவருடைய மிக உயர்ந்த பண்பில் இருக்கிறீர்கள் நபியே. அல்லாஹ் சர்டிஃபை பண்றா, ஏழு வானத்துக்கு மேல இருந்து கீழே சர்டிபிகேட் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு, இன்னக்கின் அலீம். அந்த நபி மேல போகிறார். ஆயிஷா நாய் கேட்டார், இல்லையா ரசூலுல்லாஹ், உலகத்தில் யாரும் போகாத இடத்துக்கு, வானலோகத்தில் யாரும் போகாத இடத்துக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு ரசூலுல்லாஹ் போனா. ஆயிஷா நாய் பதறி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வை பார்க்கவில்லை. அவ்வளவு உச்ச கட்டத்துக்கு போனது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கிருந்துதான் குர்ஆன் வந்தது. அந்த உச்சத்தில் இருந்து அல்லாஹ் ஆமன ரசூல் கொடுத்தான், தொழுகையை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது ஒரு பக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஆக மேல இருந்து துனியா ஆக தாழ்ந்த பிரதேசத்துக்கு குருவான் வந்ததென்றால் அது ரொம்ப அற்புதமான வேதம், புனிதமான. இப்ப பாருங்க, நான் ஒரு கட்டம் கட்டமாக சுருக்கமாக எடுத்துக்காட்டலாம் நினைக்கிறேன். இன்னொரு அரை மணித்தியாலங்கள் மட்டுமே இருப்பதனால் ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஹிதாயத்தின்டா ஹுதாண்டா என்ன என்பதை கவனமாக பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார், நான் ஷார்ட்டா சொல்கிறேன், அதோடைய டீட்டெயில் வெர்ஷன் உங்க ஊர்ல உள்ள ஆடுங்கள்ட்ட இந்த ரமதான்கள் படி சீராவை உங்களுக்கு முழுக்க படிக்க முடியும் என்றார். குர்ஆன் உங்களுக்கு நன்றாக புரியும். உலூமுல் குர்ஆன், குர்ஆனை விளங்குவதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக கேளுங்க. ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் இந்த பூமியில தேர்ந்தெடுக்கிறான். காத்தமுல் அன்பியர், நபிமார்களுடைய கடைசி. அல்லாஹ் ரசூலுக்கு என்ன செய்தான்? நேரான பாதையில் பயணிக்க சொல்லிக் கொடுத்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நேரான பாதை என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், இப்படி வந்தா இப்படி செய்யுங்க. சமிஅனா வஅதானா, செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம், செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம். இந்த ரெண்டு தான் அல்லாஹ் சொல்லி தருவான். சில விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஷக்காவீங்க. யா ரப், இதை செய்யணுமா? உங்க அறிவு ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது. நீங்க அறிவால பேசினா சைத்தான் இப்ளீஸ் அவன் அறிவால பேசினான். உங்க அறிவு ஏற்றுக்கொள்ளாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதீனுக்கு போய் வந்தவர், அவருக்கு தெரியாத ரோட் நல்ல ரோட் தெரியும் அவருக்கு. அல்லாஹ் சொன்னான், இந்த ரோட்ல போங்க. யாரும் கடல் வருமே, கடல் வருமே கேட்கல. அல்லாஹ்க்கு தெரியாத கடல் வரும். அவர் அத்தனை பேரையும் கூட்டிட்டு போற அங்கு சொன்னாங்க மக்கள், இன்னால முதலுக்கு மூசா மாட்டிட்டோமே, அலாஃபிரவுன் கூட்ட வந்து கடல் வந்துட்டு, இன்னமய ரப்பி சயஹதீன், என் ரப்பி என்னோடு இருக்கிறான் வழி காட்டுவான். சில விஷயங்கள் மடத்தனம் மாதிரி இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு அறிவை தந்தால் ஆலிமுல் கைபி வஸ்ஸஹா, அல்லாஹ் எல்லாத்தையும் அறிந்தவன், அவன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவன். நாங்க தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்தால் அல்லாஹ் கீழாக்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வேற, அல்லாஹ்வுடைய சிஸ்டம் வேற. மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க எப்படி பாதுகாப்போம்? அவரை எடுத்து அடைச்சு ரூமுக்குள்ள போட்டு அல்லது வேற ஊருக்கு பார்சல் பண்ணி அவர் அந்த ஊர்ல வாழணும், நிம்மதியா வாழணும். அவர் ஓடுற டைம் சரி பார்சல் பண்ணியாச்சு, ஏதோ கபட்ல போட்டு பூட்டியாச்சுன்னு வைங்களேன், சரி அவன் ஃபிரௌன் கூட்டம் போயிட்டு முள்ள முள்ள வளர்த்து எடுக்கிறாங்க, அவர் வெளியே வந்தா கண்ட கொள்ளுவானா இல்லையா? சின்ன குழந்தை மட்டும்தானா? இந்த குழந்தை எப்படி தப்பிச்சு அவர் சுகந்திரமா ஓடணும்டா ஃபிரௌன் சர்டிஃபை பண்ணி சைன் வச்சு கொடுக்கணும். இந்த பையன் ஓகே, இந்த குடும்பமும் ஓகே, சைன் வச்சாட்டி நிம்மதி கெட்டு போவோம், ஒவ்வொரு நாளும் சாகணும். மூசா நபி வெளியே வந்த அண்ணன் பனு இஸ்ரவேல் ஒரு பொடியும் தப்பினான், அவன் இப்ப வெளியே ஓடுறான், அவனை கொல்லும் என்பான். அல்லாஹ் என்ன சொன்ன? அது உள்ளிவ் அது உள்ள, எனக்கும் உனக்கும் எதிரியான மூசாவே, எனக்கும் உங்களுக்கு எதிரியான ஃபிரௌன் கையில உங்களை கொண்டு போய் சேர்த்தேன். அவன் கல்பம் மாத்தினேன். அவன் மனைவி சொன்ன, மூஸ் நல்லா இருக்குது, நல்ல குழந்தையே, நாங்க எடுத்து வளர்ப்போமே அப்படின்னா அவர் கொண்டாட்டி பேச்சு கேட்கிறவர் யாரு பேச்சு கடக்க மாட்டாரு. சரிம்மா அப்படின்ட்டார். மூசா நபியை கொண்டு போய் அரண்மனையில போட்டோம். யாரை யாரு கொல்ல போறாரோ அவரை வளர்த்தோம். அல்லாஹ்வுடைய வழி வேறு, அல்லாஹ்வுடைய வழி வேறு. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பிளானை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது ஹிதாயத். அந்த நேரான பாதையில எல்லாத்தையும் பொறுந்து கொண்டு போக வேணுமா? உங்க கல்புகளுக்கு சபர் இருக்கிறதா, பொறுமை இருக்கிறதா? உங்க கல்புகளுக்கு கோபம் குறைகிறதா? நீங்கள் மோமின்கள், இல்லை என்றால் ஒரு ஓட்டை இருக்கிறது, தக்வா வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஆச்சரியமான வரலாறு. அந்த அரண்மனையிலே சாப்பிட்டு அவர் வளர்கிறார் நிம்மதி. அவர் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கிறார். மூசா மட்டும் இல்ல, ஹரம் நாளையில் மாறாங்க. அல்லாஹ் என்ன செய்தான்? பால் குடிக்கிறதை தடுத்து போட்டான். ஏன்? அவங்க உமாவுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அவங்க உமாக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து எல்லா பொம்பளையில பாலை கொடுக்குறாங்க. அவங்க தாத்தா சொல்றாங்க, என்ன அவங்க பொம்பளை சுட்டி தப்பி இன்னொரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையும் காலி, எங்க உமா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாப்போமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மு மூசா வர்றாங்க, பாலை கொடுக்குறாங்க, அவர் பால் குடிக்க ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் சொல்றார், மத்த அத்தனையும் தடுத்தோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மாவுடைய கண்ணை குளிர்ச்சி ஆக்குவதற்கு. எவ்வளவு இறக்கும் சுபஹானல்லாஹ். கொடுத்தால் அந்த ஃபேமிலிக்கே கேரண்டி. ஓ ஹாரூனும் பிரச்சனை இல்லை, பால் கொடுத்தாங்களாச்சு. பனி இஸ்ரவேல் அந்த குடும்பம் மட்டும் ஓகே. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா பாதுகாக்க நினைத்தால் பாதுகாப்பான். அவன் பிளானுக்கு கட்டுப்படாவிட்டால் போடுங்கன்னு போட சொன்னால் போடுங்க, ஆத்துல அல்லாஹ் சொன்னால் போடுங்க, தப்பாகாது தவறாகாது.
அப்படித்தான் பனு இஸ்ரேலுக்கு இதை ஏற்றுக்கொள்ளல. அது ஏன் அது அப்படி இல்லையா, அது இப்படி, அது எப்படி? அல்லாஹ் மாடா ரெண்டா மாடா இருக்கணும், அது மஞ்சளா சோப்பா கருப்பா வெள்ளையா, நிறைய கேள்வி கேட்கக்கூடாது. அதனால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களை காட்டுகிறான் பக்கராவிலே, இப்படி ஆகாதீங்க. சமிஅனா வஅத்தஅனா, ஃபர்ஸ்ட் பாடம் குர்ஆன்ல பக்கராவிலே சமிஅனா வஅத்தஅனா, செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம். எக்கச்சக்கன் க்வெஸ்சன் கேட்டீங்க, குதர்க்கம் முடிச்சு போச்சு. ரப்பல் இஸ்ஸத் பிழை செய்ய மாட்டார், உலக மக்கள் பிழை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே மாதிரி அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்து டேஸ்ட் பண்ண வச்சாங்க. நேர்வழியில டேஸ்ட் பண்ணணும்டா, வேர்ல்ட் உள்ள எல்லா டேஸ்டையும் அல்லாஹ் கொடுத்திருந்தாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சல்லி அல்ஹம்துலில்லாஹ், அவங்க ஃபேமிலி கண்ணியமான ஃபேமிலி. ரசூலுல்லாஹ்வுக்கு சல்லி, கதீஜா அம்மாவை திருமணம் முடிச்சு சேர்க்க பெரிய பணக்கார ரசூலுல்லாஹ், எந்த ப்ராப்ளமும் இல்லை, அது ஓகே. ரசூலுல்லாஹ் பிள்ளை அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் ரசூலுல்லாஹ் கொடுத்திருந்த ஆறு பிள்ளைகள் மக்காவுல, ஆறு பிள்ளைகள் பொம்பளை ஆம்பளை மிக்சிங், எல்லாத்தையும் கொடுத்த ரசூலுல்லாஹ்வுக்கு மக்காவுல. இப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதை நான் சொல்லக்கூடியது. வேர்ல்ட்ல உள்ள நாடுகள் எல்லாம் எடுத்து, ஊர்கள் எல்லாம் எடுத்து, அந்த ஊர்கள்ல மனிதர்கள் எந்த ஊர்ல வாழ்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆக கேடு கெட்ட பிறவிகள் வாழக்கூடிய ஊர் எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜசீரத்துல் ஆரம். அதுதான் ஜசீரத்துல் ஆரம், அரபிய தீபகற்பத்தில் தான் ரொம்ப கேடு கெட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தெரிவு செய்ததும் அதைத்தான். அதுக்கு நீங்க வரலாறை படிக்கவும் முடியும், இப்பவும் பார்க்க முடியும். இங்க இருந்து நாலு பேர், நான் ஹவுஸ் மேன்லாம் போறது சரி என்று சொல்லல, நான் சொல்லுகிறேன் உதாரணத்துக்கு. இவர்கள் போறார்கள், போனா அடிமையா பாக்கிறானோ எப்படி பாக்குறானோ, மத்த மதத்தவர்களும் போறார்கள், போனா எவனாவது மனுஷன் அயன் பாக்ஸ் வைப்பானா, பின்னாடி அயன் பாக்ஸ் வைப்பானா, மிருகத்தை விட மோசமாக சுட தண்ணியை ஊத்துறாங்க, சம்பளம் இல்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தை தவிர அந்த அரபிகள் திருந்தினால் அவர்களை விட புனிதமானவர்களையும் பார்க்க இயலாது. ஆனா அவர்கள்ட்ட நன்றி, நன்றி கெட்டத்தனம் தான் கூட. நீங்கள் நிறைய உழைச்சாலும் ஒரே நாளில் நன்றி மறப்பார்கள். பலர்கள் வேலை செய்து விட்டு சொல்கிறார்கள், அவன்கிட்ட எங்கே எங்களுக்கு ஞாபகம், மறந்துடுவான். நன்றி கெட்டத்தனம் அவ்வளவு கூட. இன்றைக்கு நான் சொல்கிறேன், எதுக்கும் அவர்களுக்கு கணக்கு இல்லை, எல்லா அட்டகாசத்தையும் பண்ணுவார்கள், எல்லா அட்டகாசத்தையும் பண்ணுவார்கள். துனியாவை அல்லாஹ் அவர்களுக்கு திறந்து கொடுத்திருக்கே, அந்த திறந்து கொடுத்தவர்களோடு இருந்த பலர்கள் பார்த்து விட்டு சொல்கிறார்கள், என்ன முஸ்லிம் அவர்கள், எது இருந்தாலும் தொழுகையை மட்டும் விட மாட்டான், எல்லாத்தையும் பண்ணிட்டு கெட்டுவா, எங்க போனாலும் அங்க தொழுவான். அது ஒன்றை தவிர அவன எதையும் பார்க்கலாம் என்று கேட்கிறவர்கள் இருப்பார்கள். நான் சொல்வது உங்களுக்கு புதுசு இல்லை, தெரியும் உங்களுக்கு. இவர்களை, இவர்களை மாறி மிருகங்களை, இவர்களை மாறி இப்ப பாக்குறீங்களே, அப்ப எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அவளுக்கு புள்ள கிடைச்சா, இன்றைக்காக மோசமான ஒத்த நிலங்களே, அவன் எல்லாத்தையும் கொள்றாங்களே, அவன் புள்ளையே கொள்ள மாட்டான். அவன் எல்லாத்தையும் கொள்ளுவான், அவன் புள்ளை எடுத்து மோந்து கொண்டு ஹக் பண்ணுவான். அவன் புள்ள, அவளுக்கு ஒரு பொம்பளை கிடைச்சா, ஆம்பளை கிடைச்சா சிங்கம் கொண்டாட்டம், பொம்பளை கிடைச்சா இஸ்வத்த துஜு, அவன் முகமெல்லாம் கருப்பாகுது. பிளானிங் எப்படி கொள்றது, அடப்பாவிகள சொந்த புள்ளை எப்படி கொள்றது, துடிக்க துடிக்க பிறக்கிறார்களே. இவர்கள் மனித ஜாதியில் சேருவார்கள். இன்னொரு விஷயம், ரோம பேரரசும் பாரசீகம் ரெண்டு சைடில் இருக்குது எம்பையர்ஸ், அவர்கள் அரபிகளை எட்டி கூட பார்க்கல, ஏட்டி பார்க்கல. ரெண்டு விஷயம், அவர்கள் அரபியை வெட்டி பார்க்காதனால் வரலாறு ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அரபு லாங்குவேஜ் மாதிரி ஒரு லாங்குவேஜ் வேர்ல்ட்ல ஏலாது என்று. அவங்களுக்குள்ளே பேசி 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 பவர்ஃபுல், எங்க லாங்குவேஜ்ல நாங்க காலியில மட்டும் இருந்து பேசிட்டே இருந்தா அது டெவலப் ஆகும். இதுல இங்கிலீஷும் வந்து, சிங்களமும் வந்து, தமிழும் வந்தா அச்சாரா போயிரும். அதனால அரபிக் லாங்குவேஜ் பவர்ஃபுல், ஏன்னா அவர்களுக்கு பெரிய கனெக்ஷன்ஸ் குறவு. அவர்களுக்குள்ளேயே பேசுவார், அவர்களுக்குள்ள புதினம் என்ன தெரியுமா, வேர்ல்ட்ல தலைவர்கள் இருந்தார்கள், ஜனாதிபதிமார்கள், வேர்ல்ட்ல எல்லா கண்ட்ரிகளின் லீடர்ஸ். சில ரோமம் பாரசீகத்தை பொறுத்த 1000 years old, 1000 வருடங்கள் பழமையான எம்பையர்ஸ், எம்பையர்ஸ் சாம்ராஜ்யங்கள். அமெரிக்கா அது வல்லரசு இல்ல, அது எம்பையரா எடுக்கலாது. பட் நாடுகளுக்கு தலைமை என்று கொடுத்தா கூட அமெரிக்கா 100 ஆண்டு வரல, இன்னும்
அமெரிக்காவுடைய ஆட்சி 100 வருஷமாக 1924 துருக்கி உழுவுது 2024க்கு இந்த 3 வருஷம் இருக்குது. இந்த 3 வருஷத்துக்குள்ள ரஷ்யா வந்து அமெரிக்கா வந்து இப்ப சைனா வருமா இல்லையா என்ன போராட்டம் அடுத்த பக்கத்துல பிரிட்டிஷ் இதுதான் 1000 வருஷம் ரோம பேரரசு நிக்குதுண்டா ஜசீரத்துல அரபு இப்படி எட்டி பார்த்தா சிரியாவுடைய போர்டர் மேப் எடுத்து பாருங்க சிரியாவுடைய போர்டர் வரைக்கும் வந்தாங்க அவங்க இந்த லேண்ட இந்த பகுதியை வாணமண்டாங்க லாஸ்ட் பூமி இவங்கள்ட்ட இன்னைக்கு புதையலா தங்கமா என்ன நோ ஒண்ணுமே தெரியாதா ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு இவங்க எங்களுக்கு வேகம் என்றாங்க பாரசீகம் அதே இன்னொரு போர்டர்ல அவங்க ஜசீரத்துல அரபு பார்த்தோம் இந்த லேண்ட் எங்களுக்கு வேர்த் இல்ல அவங்களுக்கு சண்டை பிடிக்க ஈஸியா ஜசீராவோட வெரி ஈஸி ஏன் ஈஸி ரசூலுல்லாஹ் வர்ற டைம்ல நோ பிரசிடென்ட் ஜனாதிபதி இல்ல அங்க யாரு ஜனாதிபதி அந்த கோத்திரத்துக்கு அபூஜல் இந்த கோத்திரத்துக்கு இவரு அந்த கோத்திரத்துக்கு அவரு அந்த கோத்திரத்துக்கு இவரு அவங்களை அடிக்க லேசா நல்ல லேசி அவங்க நான் யாரும் ஒன்று சேர மாட்டாங்க இவனு கொண்டா அங்க சட்டம் இல்ல இவர் ஜினா பண்ணினா அது நோ ப்ராப்ளம் ஏன் ஜனாதிபதி இல்ல எங்க போய் சிரமப்படுகிறது இங்க ஒருத்தரை கொண்ட அந்த கோத்திரத்துல தண்டனை என்ன இவங்க கோத்திரத்தால போய் அந்த ஒருத்தரை கொள்றது இதுதான் தண்டனை ஏன் இந்த கோத்திரத்தை கொண்டான்னு வருவாங்க ஜனாதிபதி கட்டு கோப்பு இல்ல எங்க பார்த்தாலும் குடி எங்க பார்த்தாலும் விபச்சாரம் ஒரு தலைமை இல்லைன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க ஸ்கூல்ல பிரின்சிபல் இல்லைன்னா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இதுதான் ஜசீராவுடைய நிலைமை அல்லாஹ் ஜீரோ ஆக்குறான் மனிதர்களை பார்க்கிறான் மிருகத்தை விட மோசமாக இருக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் காட்டுகிறான் இவர்களை நாம் எல்லாம் அழுகிற மனித புனிதர்களாக மாற்றியது திருக்குர்ஆன் அவர்கள் மாறுகிறார் ஷஹ்ரு ரமலான் அல்லஸீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா அந்த அற்புதத்தை இறக்கிறார் அவர்கள் தான் நான் சொன்ன மிக ஜீரோ வேர்ல் அவர்கள் மனித புனிதர்கள் அவர்களை மாறி மனிதர்களை ஓர்ந்துள்ளார் இந்த துணியாவில் பார்க்க முடியாது அவர்கள் மனித புனிதர்கள் தன்னுடைய சகோதரன் துடிக்கிற நேரம் அவருக்கு தண்ணியை முற்படுத்துகிறார்கள் அவர்கள் பசியிலே இருந்து விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறார்கள் யாரும் யாரும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் அந்த அடியார்களை அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த குர்ஆன் மிக மோசமான ஜாதியாக இருந்தவர்கள் இந்த குர்ஆன் அந்த கல்வுக்குள் போனால் அவர்கள் மிக சிறப்பானவர்களாக மாறுவார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தலை வேணும் என்று கேட்ட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாஸா நேரம் என்ன சொன்னார் இல்லை ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை நான் மரணித்து அவர் என்னை அடக்கி இவர்கள் எல்லாம் அடக்கின பிறகுதான் என்னுடைய நபி மரணிப்பார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் ஏறி என்ன சொன்னார்கள் மன் கான யஹ்புது முஹம்மதன் இன்ன முஹம்மதன் கதுமா யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்குறாரோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார் மன் கான யஹ்புதுல்லாஹ் அல்லாஹ்வை யார் வணங்குறாரோ ஹய்யுல் லா யமூத் அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பான் அவர் மரணிக்க மாட்டார் என்று சொல்லுகிற நேரத்தில் உமர் பின் கத்தாப் புரிந்து கொண்டார் அப்பொழுது ரசூலுல்லாஹ் எங்களை விட்டு போய்விட்டார் இல்லைன்னா இவன் நினைச்சார் மிஹ்ராஜ் போனமா ரசூலுல்லாஹ் எங்கேயோ போய் வருவார் போல நினைத்தார் அவர் சொன்னார் அவருடைய கையில உள்ள வாள் சரசரி என்று கீழே விழுந்தது யா ரசூலுல்லாஹ் நீங்கள் எங்களை முந்தி விட்டீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ் எங்களை முந்தி போனதை தாங்க முடியல என்றார் ரசூலுல்லாஹ் தலை வேணும் கடத்து வேணும் என்று திரிந்து திரிந்து இருந்தவர் மயங்கி கீழே உழுகிற அளவுக்கு அந்த சஹாபாக்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் என்று சொன்னால் மதீனமா நகரம் இந்த குர்ஆன் அந்த அற்புதம் இன்றைக்கும் இருக்கிறது கலாமுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதம் இன்றைக்கும் இருக்கிறது அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே ஷஹ்ருல் முபாரக் அந்த வரக்கத்தான மாதத்தினோட இரவில் அடக்கப்பட்ட இந்த வேதம் இன்றைக்கும் இருக்கிறது மனிதர்கள் புனிதர்களாக மாற்றப்படுவதற்கு இன்னும் தாமதம் இல்லை அந்த வேதத்தை அந்த வேதத்தை ஓதுங்கள் அந்த வேதத்தை படியுங்கள் அந்த வேதத்தை நடைமுறைப்படுத்துங்கள் ரப்புல் ஐஸ்ஸத் அவருடைய அருளை கொட்டுவார் வேற லோகத்திலும் அதை கொட்டுவான் அந்த மனிதர்களுக்காக இந்த பூமியிலே இந்த பூமியை மாற்றி அமைப்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஜசீரத்துல் ஆரம் திடுக்கிட ஆரம்பிக்கிறது 1000 வருடங்கள் பழமையான ரோம பாரசுகள் கீழே விழுகிறது எம்பையர்கள் சுக்குநூறாக்கப்படுகிறது இதா ஹலக்கல் கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா இதா ஹலக்கல் கைசர் ஃபலா கைசர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ரோமம் விழுந்தால் மறு ரோமத்தை பார்க்க மாட்டீர்கள் பாரசீகம் விழுந்தால் மறு பாரசீகத்தை பார்க்க மாட்டீர்கள் உம்மத்துல் முஸ்லிம் முஸ்லிமுடைய உம்மா அது மேலே தூக்கி வைக்கப்படுகிறது குர்ஆனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரப்போகிறது இஸ்லாம் பிரான்சுடைய கதவை தட்டியது பெரியவர்களே முழு உலகம் அதிர்ந்து பார்த்தது தீனுல் இஸ்லாம்
ஒரே ஒரு நபரோடு ஆரம்பித்த மார்க். இதுதான் இந்த வேதத்துடைய அற்புதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்படி ரசூலுல்லாஹ் ஆரம்பித்தார்கள்? கதவை தட்டினார்கள். 40வது வயசு அவருக்கு எல்லாமே இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த 40வது வயசில் பெருமானர் கதவை தட்டினார். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். நான் நபி, நம்புறீங்களான்னு கேட்டார். விஷயங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயம், மலைக்கு மேல் ஏறி சொன்னார்கள், மோசமான ஜாதிகளில் கைருல் பஷ், ஒரு சிறந்த மனிதரை அல்லாஹ் வைத்திருந்தார். அல்லாஹ்வும் உள்ள அருவாஹல அந்த ரூஹல்ல மிக சிறப்பான ரூஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த பூமியில இப்படி ஒரு ரூஹ் இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் தெரிவு செய்த ரூஹ், அந்த ரூஹை பாலை வனத்தில் அந்த கேடு கெட்ட மனிதர்களுக்கு மத்தியில் அனுப்புற நேரம் அவர் பொய் சொல்லவே இல்லை. அசாதிக் என்று அவர்கள் சொன்னார். ரப்புல் இஸ்ஸத் ஏழு வானத்துக்கு மேலும் ரப்புல் இஸ்ஸத் அசாதிக் என்று அனுப்ப முன்னாடி அவர்கள் சொன்னார்கள், அசாதிக் போகிறார், அல் அமீன் போகிறார். இவருடைய கொடுத்தால் நம்பிக்கை எதையும் மோசடி பண்ண மாட்டார். இவரிடம் ஏன் இவர் சொன்னால் உண்மையை சொல்லுவார் ரசூலுல்லாஹ். அதனால் தான் அந்த மலைக்கு மேல் ஏறி சொன்னார்கள், இதோ உங்களுக்கு எதிராக வர்றாங்க நம்புவீர்களா? அந்த மக்கள் சொன்னார்கள், சொல்லுவது யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமா நம்புவோம். அப்பதான் ரசூலுல்லாஹ் ஸ்டார்ட் பண்றாங்க பிரச்சாரத்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அபூ லஹப் ரசூலுல்லாஹி முன்னாடி நின்று கொண்டு மணலை எடுத்து தப்பல்லக்கையா முஹம்மது அரிஹால ஜமால் தக நாசமாக முஹம்மது இதுக்குத்தானா எங்களை கூப்பிட்டாய்? ரப்புல் இஸ்ஸத் எதிராக பேசினான் அவன் சொல்லுவதற்கு வரவில்லை. அவ்வளவு மோசமான ஊரில் ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர் நின்றார். அவருடைய சிறப்பு தான் அற்புதம், வேற எதுவுமே இல்லை. அவர் கையில் மூசா நபிக்கு கொடுத்த கைத்தடி இருக்குதா? இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த அற்புதங்கள், மூத்தாயின உயிர்ப்பிக்கிறது, பறவை எடுத்து ஊதி பறக்க வைக்கிறது, குஷ்ட நோயாளிகளை சோமாக்குறது, அவரிடம் இருந்த ஒரே அற்புதம் அவருடைய பண்பு. அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் பொய் சொல்ல மாட்டார் அந்த மக்கள் சொல்லுவார். அவரிடம் ஒரு கோடியை கொடுத்தாலும் ஒரு கோடியில் ஒரு சதத்தை எடுக்க மாட்டார். அவர் அதை வைத்து கதவை தட்டி கொண்டு பொய் சொன்னார். வேற எதையும் அல்லா கொடுக்கவில்லை. குர்ஆனை மெல்ல மெல்ல அல்லா இறக்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கேட்டுவிட்டு போகும் வரைக்கும் இருந்து கேட்டார்கள், பைத்தியம் ஆகிட்டு போல. 40 வருஷம் எங்களோடு நின்றவர், ஓடினவர்கள் யாருனவர், திடீரென்று அவரோடு இறைவன் பேசுகிறார் என்றால் அது ஜீரணிக்க முடியாத அல்லாஹ்வுடைய நல்லடியார். அல்லாஹ் நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? குர்ஆனுடைய மகிமையை சொல்வதற்கு 0 லெவல். அவர் மைக் போட்டு பேசவில்லை. இவ்வளவு மக்கள் வந்தால் ரசூலுல்லாஹ் இருக்கவில்லை. ஒரு மனிதர் வருவார், அடுத்தவரை இன்னொரு வாரம் பார்ப்பார்கள், 2 வாரம் பார்ப்பார்கள், 3 வாரம் பார்ப்பார்கள். இஸ்லாத்துக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் தனிமையில் இன்னொரு கதீஜா அம்மா, அப்புறம் அபூபக்கர், இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒரு மாதத்துக்கு ஒரு சகோதரர் வருவார். 13 ஆண்டுகள் அல்லாஹ்வோட கோபமா? இல்லை. விரல் விட்டு என்ன நாம் தோழர்களை, இவ்வளவு பேரண்டு, இவ்வளவு பேரண்டு என்னன்னா ரசூலுல்லாஹ் பைத்தியம் என்றார்கள். அசாதிக் என்று சொன்னவருக்கு பைத்தியம் என்றார்கள். அரபிகளுக்கு தாங்க முடியல, காதுகளை அடைத்துக் கொள்ளுங்கள், கேட்க வேண்டாம் கேட்க வேண்டாம் என்றார்கள். அவருடைய கவர்ச்சி அரபிகளை ஏண்டா, ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒரு அற்புதம் கொடுத்த மாதிரி ரசூலுல்லாஹ் கொடுத்த அற்புதம் வந்து அந்த மக்கள் இரவானால் அவர்களுக்கு சந்திரன் தெரியும், பகலானால் நீண்ட பாலைவனம் தெரியும், ஒட்டகங்கள் தெரியும். அவங்களுடைய ஹாபி கவிதை படிப்பது, அவருடைய விளையாட்டை லாங்குவேஜால விளையாடுறது. ஒருத்தர் கவிதை படிச்சு அதுக்கு பதில் கவிதை கொடுப்பாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட வேற ஹாபி இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரப்போக்கல அங்க மருத்துவம் மேலோங்கி தூக்குது, குஷ்ட நோயாளிகளை சோபாக்குறது எப்படி, அந்த மாதிரி ஒரு லெவல் போகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வரப்போக்கல அதுக்குரிய தன்மைகள் வருகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் வரப்போக்கல லாங்குவேஜ், மொழி தான் அவர்கள் வெறி பிடித்திருந்தார்.
அவர்கள் மொழியால் விளையாடுவார்கள், வீசி விளையாடுவார்கள். அவர்கள் சந்தைகளை பார்த்து கவிதை படிப்பார்கள், நிறைய சொல்லுவார்கள். அவர்களுக்கு தெரிந்தது கொஞ்சம் எங்களை மாதிரி இல்லை. அவர்களுக்கு நிறைய மரமட்டைகள் தெரியாது. அவர்களுக்கு தெரிந்த மிருகங்கள் கொஞ்சம் அவர்கள் கண்ணுக்கு தெரிகிறது. அந்த நீண்ட பாலைவனத்தில் அவருடைய விளையாட்டு இந்த கவிதை. அல்லாஹ்வுடைய ரப்பல் ஆலமீன் இதை இறக்கிறார். இந்த கவிதையை இதை கவிதை அல்ல, குர்ஆனை கேட்கிற நேரம் மயங்குகிறார்கள், அடைக்க சொல்கிறார்கள் காஃபிர்கள். அடைச்சுக்கோங்க, இது கேட்காதீங்க. அது ஒரு பக்கம் இப்பொழுது வரப்போக்குறாங்க சொன்னாங்க. பைத்தியமான நினைச்சோம், மூளை குழம்பிட்டு நினைச்சோம். ஏன் பைத்தியம் என்று சொன்னார்? இவர் உண்மையான ஓகே, இவர் பொய் சொல்ல மாட்டார். கதவை தட்டி உங்களை அடுத்து விட்டா கதவை தட்டி நான் நபி என்ன உங்களுக்கு என்ன வரும்? அல்லாஹ் அப்படி ஒரு ஸ்டைல் அப்படி உண்டாக்குறான். இவர் கதவை தட்டி சொன்ன பாவம் பைத்தியம் என்றார்கள். ஃபர்ஸ்ட் பைத்தியம் முடிச்சிட்டு போல இவர் என்ன பெரிய விஷயம் சொல்லுகிறார். அப்புறம் அவர்கள் மாத்தினார்கள், சொன்னார்கள் சூனியக்காரன். சூனிய வைக்க பார்க்கிறார். இப்பொழுது அவர்களுக்கு வெறுப்பை உண்டாக்கிட்டான் சைத்தான். அவன் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி சஜதாவை மறுத்தான், அந்த வெறி அவனுக்கு இருக்கிறது. அவன் கீழே தூக்கி வீசப்பட்டான், அந்த வெறி இருக்கிறது. அவன் பரப்பினான், இன்னும் அதுவும் முபீன், அவன் பகிரங்க எதிரி. அந்த எதிரி பரப்பினான் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக. அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஜீரோ, எந்த பலத்தையும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. குர்ஆனை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள். ஒரு மாதமாக மக்கள் இல்லை. இதில் கவரப்பட்டவர்கள் அவர்கள் போய் ரசூலுல்லாஹ்வோடு அதில் மயங்கி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், ஓடுங்களே யா ரசூலுல்லாஹ். அதை கேட்க துடிக்கிறார்கள். அவருடைய கண்கள் இது மாலமாலையாக கண்ணீர் ஓடுகிறது. பெரியவர்களே, இவர்களா ஜசீரத்துல் அரபில் அந்த மோசமானவர்கள் என்று கேட்கிற அளவுக்கு முழு ஜசீராவும் மாற ஆரம்பிக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அடுத்த பக்கம் மிக சுருக்கமாக சொல்கிறேன், அது முடிகிறது. இது ரசூலுல்லாஹ்வுடைய பேசி. இந்த நேரான பாதை எங்க வருகிறது பாருங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா, இது ரசூலுல்லாஹ் வளர்ந்து விடும். அதாவது எப்படி குர்ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பிரச்சாரம் செய்கிறார்கள், முழுக்க முழுக்க குர்ஆன், வேற எதுவுமே இல்லை. அந்த குர்ஆன் அந்த மக்களை கவர்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சோதனை. அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்கிறான், பிள்ளைகளை கேட்கிறான், சொத்தை கேட்கிறான், ஊரை கேட்கிறான். ரசூலுல்லாஹ் இரவெல்லாம் விரும்பி தொழக்கூடிய இடம் கஃபத்துல்லா. ஹிஜ்ரத் பண்ற நேரம் ரசூலுல்லாஹ் திரும்பி திரும்பி பார்த்தது தன் வீடா இல்லை, தன் உறவினர்களுடைய வீடுகள் இல்லை, கஃபா. கஃபா உன்னை விட முடியாதுன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ் பின்னாடி பார்த்து அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு ரசூலுடைய கல்வி பிடுங்கியிருந்தது. அது அது அந்த மாதிரி இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திரும்பி பார்த்து அல்லாஹ் எல்லாத்தையும் ரசூலிடம் இருந்து எடுத்தான். ஏன் தெரியுமா? நேரான பாதையில் உள்ள டேஸ்ட் அல்லாஹ் காட்ட விரும்பினான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொன்னான், ஒவ்வொன்றாக எடுத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாதி நீண்ட வரலாறு. நான் சுருக்கமாக ஒரு ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் சொல்லுவேன். உங்களுக்கு தெரிந்தது, ஹிஜ்ரத் போகிற நேரம், ஒரு மனிதர் ஹிஜ்ரத் போனால் எதுக்கு போகிற? ஊரை விட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு போகிறார்? இதுக்கு மேல் அங்கே வாழ இயலாது. நீங்க காலியை விட்டுட்டு போக வேண்டி வந்தால் எப்ப போவீங்க? இனி இல்லை இப்படி இருந்தால் போவீங்க, இல்லைன்னா எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? இல்ல நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இனி இதுக்கு மேல் வாழ உசுர கேட்டா நீங்க காலியை விட்டு போவீங்க. மன்னார்ல இந்த மக்கள் அப்படித்தான் வந்தார்கள். எல்டிடியூடைய டைம்ல எடுத்து எடுத்து பேக்கோடு எடுத்துட்டு போகண்டாங்க. கிடைக்கிறதை எல்லாம் எடுத்து பேக்குக்குள் போட்டு கொண்டு வந்தார்கள். அதுக்கு மேல் அவர்களுக்கு எடுக்க முடியாது. இப்படித்தான் அங்க நடந்தது. ஆனா அல்லாஹ் என்ன செய்தார்? அதுலேயும் ரசூலை தனிமையாக்கினான். போக சஹாபாக்களே, சின்ன பிள்ளைட்ட கேட்டாலும் ஹிஜ்ரத் போனது ரெண்டு பேர், ரசூலுல்லாஹும் அபூபக்கர் சித்திக்ரீலும். எதுக்கு அல்லாஹ் காட்ட விரும்புறான்? ஹிதாயத். அல்லாஹ் ஒரு பாதையை காட்டினா அதில் எதுவும் நடக்காதுன்னு அல்லாஹ் கேரண்டி பண்ணினா நடக்கவே நடக்கவே நடக்காதுன்னு அல்லாஹ் காட்டுறான். ரசூலை கொண்டு போய் அல்லாஹ் ராக்கெட்ல சேர்க்கல, ஜெட்ல சேர்க்கல. நபியே நார்மல் ரூட்ல போகண்டா. வல்லாஹு யர்ஸிமுக்கு மினன்னாஸ், மனிதர்கள்ட்ட இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். எவ்வளவு பரிசு! அரபிகள் ரசூலுல்லாஹ் தவற விடுறாங்க, உடனே சொல்றாங்க 100 ஓட்டலாம். அவர் போய் எங்க போய் இருக்கிறார்? ஜசீரத்துல் அரபுல குரேஷிகளுக்கு பெரிய செல்வாக்கு. என்ன கஃபத்துல்லாஹ்வுக்கு எல்லாரும் வருவாங்க தவாப் பண்ண. இந்த தவாப் இல்ல, வேற தவாப். அதாவது நிர்வாணமாக விசில் அடிச்சிட்டு கைத்தட்டிட்டு தவாப் பண்ணுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குரேஷிகள் சொன்னா 100 ஓட்டகம். இன்னைக்கு ஒட்டகம் எவ்வளவு அரபு நாட்டில்? 6 லட்சம், 5 லட்சம், 4 லட்சம். சரி, 1 லட்சம் மணி கணக்கு போட்டா 100 ஓட்டகம், 1 கோடி. 1 கோடி பரிசு அறிவிச்சா இப்ப தவற விட்டாங்க ரசூலுல்லாஹ். கொண்டே உண்டு வேணும் ரசூலுல்லாஹ்.
அல்லாஹ் கொண்டு போய் மதீனாவுக்கு சேர்த்தான். அது கொஞ்சம் டீப்பா படிங்க. ஏண்டா அரபு நாடுகள்ல ஒரு மனிதனுக்கு ஒரு ஊரை கடக்காம போகல. இன்றைக்கு நான் இங்க வரணுமெண்டா பகுதி இடையில ஹோட்டல்ஸ் இருக்கு, சாப்பிட்டு வரும். அங்க எப்படி போவாங்கன்னா சில ஊர்களை கடந்து கொண்டு போவாங்க. அந்த ஊருக்கு போய் பால் குடிப்பாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது குடிப்பாங்கன்னா ஹோட்டல்ஸ் என்பது. அதனால் ஜாகிரியத்து கால மக்கள்கிட்ட நல்ல பண்புகள் சிலது இருந்துச்சு. எழுதப்படாத சட்டம், ஊருக்கு யாராவது விருந்தாளி வந்தா அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும். ஏன்னா நாங்க அந்த பக்கம் போப்போம், அப்பதான் உணவு தருவோம். இவன் இங்க வந்தா அவனுக்கு உணவு கொடுக்கணும். இது சாதாரண வழக்கம் அவங்கள்ட்ட, இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்தது. அதனால் ஊர்களை கடந்துதான் ரசூலுல்லாஹ் போகணும். ஊரை கடந்து போனாங்க ரசூலுல்லாஹ், ஊர்களை கடந்து போனாமே. ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல பெரிய நிறைய வரலாறுகள் இஜிதத்துல நீங்க படிக்கணும். எந்த மனிதனாலும் ரசூலுல்லாஹ் தொட முடியாமல் போறோம். சவுர் குகையில ரசூல்ல இருந்தாங்க, கிட்ட வந்தார்கள். அல்லாஹ் கிட்ட எடுத்து காட்டான், ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த பயமும் இல்லை. நெத்தியால வேர்வை ஓடல. லா தஹ்சன் யா அபூபக்கர், அல்லாஹ் மஅனா. அபூபக்கர் பயப்படாதீங்க, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான். யாராவது முன்னாடி வந்து ஊரை விட்டு போற கட்டத்துல வாழை கொண்டு வந்து யார சொல்லலாம் குனிஞ்சிட்டாண்ட எங்களை பார்த்துருவான்னு சொன்னா, யாராவது ஒரு ஆளுக்கு இப்படி கண் வந்து வேர்வை வடிஞ்சு கையெல்லாம் நடுங்கி அப்படி அபூபக்கர் கேட்பாரா? லா தஹ்சன் யா அபூபக்கர், குர்ஆனில் வரவில்லை லா தஹப் யா அபூபக்கர், அபூபக்கர் பயப்படாதீங்கன்னு வரல. அபூபக்கர் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் நடக்காது. ரெண்டு விஷயம், பயப்படாதீங்கன்னா உசுருக்கு பயப்படாதீங்க. அவங்க ரெண்டு பேர்ட்டையுமே பயம் இல்லை. ரசூலுல்லாஹ் உங்களை நோயிச்சிருவா உங்களுக்கு தெரியலையே, நீங்க இவ்வளவு தூரம் ஓடுறீங்க ஏறி வந்தீங்களே, உங்க காரெல்லாம் கஷ்டமா இருக்குது, என் மடியில படுங்களே யார சொல்லா. அவர் அப்படி துடிக்கிறார். அல்லாஹ்வுடைய அதனால் தன் குர்ஆன் பேசுது வேற ஒரு மொழியில, லா தஹப் என்று பேசவில்லை. ஒருவர் அந்த நேரத்தில் அச்சம் தான் வரும், உங்களை அடிக்க வந்த பயப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு வராது. சைக்காலஜிக்கல் மனுஷனுக்கு அப்ப பயம் தான் வரும். கவலை என்பது மௌத்தான பிறகு, மௌத்தாக முன்னாடி வருவதே பயம். இன்டென்சிவ் கேர் யூனிட் ஐசியூல இருந்தா புள்ள ஐசியூல பயம், பயம் வேற. புள்ள மௌத்தாயினா பயம் வராது, கவலை. நடந்த பிறகு வர்றது கவலை. ஏண்டா அது நடந்தாச்சு, இப்ப பயம் வராது. நடக்கு முன்னாடி என்னன்னு தெரியும் வரைக்கும் பயம், நடந்த பிறகு கவலை. சைக்காலஜில ஆக கஷ்டமானது பயம், கவலை இல்லை. மூமின்களுக்கு பயம் இல்லை, கவலைப்பட மாட்டார்கள். அபூபக்கர் பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் நடக்காது. இன்னல்லாஹு மஅனா, வல்லாஹு மஅனா, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்தில் ஓடிக்கொண்டே போனார்கள். அதனால தான் சுரக்கா பின் மாலிக் சொல்கிறார், நான் ரசூலுல்லாஹை கண்டுட்டேன். அது நீண்ட வரலாறு, நான் சொல்ல ரெடி இல்லை. ஆனால் அவர் ஒரு விஷயம் சொன்னார், அபூபக்கர் திரும்பி திரும்பி பார்த்தார், ரசூலுல்லாஹ் ஒரு தடவை கூட திரும்பல. அவர் ஓடிக்கொண்டே போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த தீன் நிலைநாட்டப்படுகிறது. அல்லாஹ் ரசூலோட கோபம் இல்லை, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அல்லாஹ் வரட்டவில்லை. என்ன காட்டுகிறான் தெரியுமா? ஜீரோ நபியே, இப்ப நீங்க ஜீரோ. இல்லா தன்சுருஹு ஃபக்கத் நஸரல்லாஹ், இந்த சஹாபாக்கள் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் திட்டமா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டான். இது அஹரஜு அல்லதீன கஃபரு சானிய ஸ்னேனி, காஃபிர்கள் உங்களை வெளியேற்ற நேரம் நீங்க ரெண்டு பேர் ரெண்டாவால், நீங்க ரெண்டு பேர் நபியே, நீங்க 200 பேர் இல்ல. உங்களை ரொம்ப வீக்காக்கிட்டேன், நான் உங்களை மதீனாவுக்கு கொண்டு போறேன். அவங்க இல்ல, அவங்க ரவுண்ட் பண்ணிட்டு உங்களை நடுவுல வச்சு கூட்டி போகல, நான் உங்களை கொண்டு போகிறேன். இது அஹரஜு அல்லதீன கஃபரு சானிய ஸ்னேனி, இது ஹுமா ஃபில் வார். நீங்க ரெண்டு பேரும் குயில் இருந்தீங்க. அல்லாஹ் அழகா பேசுறான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா ரசூலுல்லாஹை கொண்டு போய் கொண்டு, நான் என்ன சொல்ல வந்தேன், மக்கா ஜீரோ, இப்ப ரசூலுல்லாஹ் ஜீரோ. எல்லாம் அல்லாஹ் எடுத்துட்டான், சொத்தை எடுத்துட்டான், செல்வத்தை எடுத்துட்டான், தன் அன்பு மனைவியை கேட்டு எடுத்துட்டான், மக்காவுல பாதுகாப்புக்கு இருந்தவரை கேட்டு எடுத்துட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய நிறைய போய்விட்டது. தாயிப்புல கல்லால அடிச்சு ஓட ஓட ரத்தம் வடி உழுதுட்டாங்க. மானத்திலும் ஒரு பகுதி போய்விட்டது. ரசூலுல்லாஹ் ஹிதாயத்தில் இருந்தார்கள். என்ன ஹிதாயத்? சபரன் ஜமீலா. இதை சொல்லுவதற்கு தான் இவ்வளவு கொண்டு வந்தேன். எனக்கும் உங்களுக்கும் பொறுக்க முடியும் என்று சொன்னான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுதான் குர்ஆன் சாராம்சம். இமாம் ஷாஃபி என்று நினைக்கிறேன், வல் அஸ்ர், அந்த சூரா ஒன்று போதுமென்றார். அந்த சூரா ஒன்று போதுமென்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கல்பதர், இந்த மூலையில நீங்க பெரிய அறிவாளி ஆகலாம். எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு பதவி மோகத்தில் துடிக்கிற எவனா இருந்தாலும் அவன் கல்பதர் வீக், துடிக்கிறது
துடிப்பான், பயப்படுவான், அஞ்சுவான். எங்க வீட்டுல செத்து போனா எங்க பொருளாதாரம் முழுந்தா ஜசீரத்துல ஆரம்பிக்கிற ஒரு புதிய யுகம் உருவாகுது. அவர்களுக்கு பயமே இல்லை. யா ரசூலல்லா, நான் வரவா, நான் போகிறேனே, எனக்கு துவா செய்களே, நான் மௌத்தாகணும். சுபஹான் சபக உக்காஷா உக்காஷா முந்தி விட்டாருட்டாங்க ரசூல் அல்லாஹ்வுடைய பாதி. நானா நீங்களா, நானா நீங்களா? சுபஹான ரப்பி. ஜசீரத்துல் அரப் மாறி விட்டது. ஷஹ்ர ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம், ரமலானுடைய மாதம். அந்த மாதம் பரக்கத்தான மாதம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஆக ஜீரோவில் இருந்து எடுத்து காட்டுகிறார். எல்லாம் ஜீரோ, எல்லாம் ஜீரோ. ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனால் வழிகாட்டுகிறான். ரசூலோட அல்லாஹ் பேசின கடிதம் தான் இது. கலாம், ஸ்பீச். ரசூலோட அல்லாஹ் பேசினதித்தான் ஓதுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரசூல் கவலைப்படுகிற நேரம் வேறு வானத்திலிருந்து மெசேஜ் வரும். கவலைப்படாதீர்கள் நபியே. லா தஹ்சன் கவ வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும் அலௌன இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் மூமின்களுக்கு ஒரு சோதனை வைத்திருக்கிறார். மூமின்கள் எங்க போனாலும் அவர்களை நோவிப்பார்கள், அவர்களை அடிப்பார்கள், அவர்களை துன்புறுத்துவார்கள், அவர்களுக்கு போய் பிரச்சாரம் செய்வார்கள், அவர்களுக்கு என்னவெல்லாம் இன்னல் செய்ய முடியுமோ அதை செய்வார்கள். இது புதுசல்ல. இலங்கையிலே முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் தூண்டிவிடப்படுகிறது. இது முடியும் நினைக்கிறீர்கள்? நான் சொன்னேன் உங்களுக்கு, குல்ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாதை. இந்த பாதையில் பயணித்தவர்கள் எல்லோரும் இன்னல்களை தாண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை சந்தித்தார். நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் இது சுகமான பாதை என்று, நீங்கள் வேற எங்கேயோ ரோட்ல போறீங்க. நீங்கள் நிறைய கொடுக்க வேண்டி வரும். உங்க மானத்தை கொடுக்கணும், உங்க கௌரவங்கள் வீசப்படும். நிறைய விஷயங்கள் அவர்கள் உங்களிடம் படிப்பார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அம் ஹஸிபு அன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேச போலாம் நினைக்கிறீங்களா? وَلَمَّا يَعْلَمِ اللَّهُ الَّذِينَ جَاهَدُوا مِنْكُمْ وَيَعْلَمَ السَّابِرِينَ. அதாவது தியாகம் செய்யாம நீங்க வந்து பொறுமையா இருக்காம சிம்பிளா சொர்க்கத்துக்கு டிக்கெட். உங்கள்கிட்ட இது நிறைய கேட்பேன், பேசுற என்னிடம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கேட்பான். அல்லாஹ் சோதனைகளை இலகுவாக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ஆலே இம்ரானில், அதாவது சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது ரப்பனா லா துஸில், அதாவது ரப்பனா லா துஆஹிஸ்னா இன் நஸீனா வஃதானா, ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி வஃஃபு அன்னா வஃஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்ஸுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். எப்படி முடியல அல்லாஹ் இடம் கேக்குறியா? அல்லாஹ், இதுக்கு முன்னாடி சமூகத்தின் மீது உதவி செய்ய கேட்டு முடிக்க சொல்கிறான். ஒருபோதும் ஓயாது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னால் இதனால் இந்த சோதனைகள் ஓயும் என்று நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள். இந்த ஊரிலே நீங்கள் விட்டு செல்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, இதையும் கூட சோதனைகளை அவர்கள் பார்க்க வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் வாழ வந்த இடம் அல்ல இது. மத்தாவுல் குலு, இது ஏமாற்றத்துக்குரிய இடம். அதுதான் வாழுகிற இடம். சுபஹான ரப்பி, அல்லாஹ்வுடைய சன்னிதானம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நுஸ்லும் மின் கஃபூரி ரஹீம். அல்லாஹ் உணவுகளை வைத்திருக்கிறான் அங்கே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜீரோ ஆக்கிறான். என் நேரம் முடிந்து விட்டது. ஜீரோ ஆக்கிறான், எல்லாம் ஜீரோ. இப்படியே ஜீரோல இருந்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் இப்போ ஒரே ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து என் உரையை முடிக்கிறேன். நான் ஆரம்பிக்கிறேன் என்ன சொன்னேன், மனித சமூகம் ஒரு மரத்துக்கடியில் தோத்தது. குர்ஆன் அந்த தோல்விக்கு வெற்றியை அல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எங்க பிரச்சனையோ அதுக்கு அல்லாஹ் அந்த பிரச்சனைக்கு மருந்தை அனுப்பினான். இந்த உம்மத்துக்குரிய பிரச்சனைக்கு மருந்தை அல்லாஹ் ஜசீரத்துல் அரபில் அனுப்பினார். இந்த மோசமானவர்களுக்கு மாறலாம் என்றால் சாதாரண மக்கள் எல்லாரும் சிம்பிளா மாறுவார்கள் என்ற அர்த்தம். குர்ஆன் கல்விட இறங்கினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரியாக ஹிஜ்ரி 6 தாண்டுகிறது. அந்த மரத்துக்கிட்ட இந்த உம்மத் நெருங்குற நேரம். எந்த மரம்? நான் சுருக்கமாக சொல்கிறேன், பத்ர். பத்ரிலே 1300. அல்லாஹ் வேணுமென்றே குறைக்கிறேன், நீங்க கூட்டுங்க. உங்க கிரௌட் எவ்வளோ? 1000. 300, no problem. அபூ ஜஹல் காலி, உத்துபா காலி, ஷைபா காலி, உமையா காலி, முடிச்சு
மக்கா முடிச்சு ஃபர்ஸ்ட்ல உஹதுல கிட்ட வந்தார்கள் சஹாபாக்கள். ஒரு சில இடங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய விஷயங்களை அவர்கள் கேட்கவில்லை. அல்லாஹ் அதாவது வா நில்லுங்கன்னு சொன்னாங்க, அவங்க கனிமத்துக்கு போனாங்க. இது பிணை என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான், இதை திருத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஒரு விஷயங்களை படித்துக் கொடுக்கிறான். உஹதிலே 1000 அவர்கள் 3000 அப்பொழுது 3 மடங்கு. அஹ்ஸாப் ஜசீரத்துல் அரபில் இப்படி ஒரு கிரௌடை பார்க்கல், அரபிகள் ஒன்று சேர்ந்தது என்றால் ரசூலுல்லாஹ்வை கொல்லுவது. இது எனக்கு ஆச்சரியம். வரலாறை படித்தால் அரபிகள் ஒன்று சேர்ந்து, அதாவது ரெண்டே இடம் இருக்கிறது, ஒன்று ஜசீரத்துல் அரபு அரபிகள் வரலாறை படித்தால் அவர் ஒன்று சேரவே மாட்டார், அவ்வளவு சண்டை. அவர்கள் ரசூலுல்லாஹ்வை கொல்ல ஒன்று செய்தார்கள், இன்னொரு இடத்தில் ஒன்று சேர்ந்தார்கள், அவர் கதிரச்சு அவர்கள் வரலாறு சண்டை. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருகிற நேரத்தில் அவர்கள் கை கொடுத்து ஒன்று சேர்ந்தார். அன்சாரிகள்ட ரெண்டு பேர் அவர்கள் ஒன்று சேர்ந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரபிகள் எதுக்கு ஒன்று சேர்ந்தாங்க? ரசூலுல்லாஹ் கொல்லு. சுபஹானல்லாஹ். சின்ன சின்ன கோத்திரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து 10,000 குரைஷிகளுடைய மிகப்பெரும் பலம். இது மக்கா குரைஷிகள் மட்டுமல்ல, நஜித் நஜித் என்ற ரியாத், இன்னொரு நஜித் வேற ஈராக், நஜித் அந்த பகுதி எல்லா பகுதியில் இருந்தும் வந்து சேர்ந்து 10,000 தலை கண்ணால பார்த்து அவ்வளவு கிரௌட். எல்லாத்தையும் போய் கேட்ட என்ன வேணும்? எங்களுக்கு ரசூலுல்லாஹ் கொல்லணும். அதுக்கு எவ்வளவு முயற்சி? நான் சிம்பிளா சொல்றேன், 9 நாள் வருதான், 9 நாள் போறாங்க, 18 நாள் சரி, மதீனாவில் ஒரு 20 நாள் தங்கினா 38 நாள், ஆல்மோஸ்ட் 40 நாள். 40 நாள் வைஃபுக்கு சாப்பாடு கொடுத்து, 40 நாள் பிரயாணத்துக்குரிய சாப்பாடு எடுத்துட்டு வந்து, அதாவது இவங்க கொண்டு வரணும், வீட்டில் உள்ளவங்க சாப்பிடணும், 40 நாள் பிசினஸ் க்ளோஸ். எவ்வளவு வெறி இருக்கும் ரசூலுல்லாஹ் கொல்றதுக்கு? எவ்வளவு வெறி இருக்கும்? 40 டேஸ் அண்ணலவா, அதோட கூடும் குறையும். யுத்தம் என்ற எப்ப முடியும் தெரியாது. அவங்க வீட்டுல போய் செக் எழுதி கொடுக்கல, ஏடிஎம் கார்டு கொடுக்கல, போய் ஏடிஎம் மெஷின்ல சல்லி எடுங்க, வீட்டுல வைஃபுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுல போற வழியில ஹோட்டலா இருக்குது, ஒட்டகத்தை அறுக்கணும், சமைக்கிற சாப்பாடை சுமக்கணும். ஒரு போருக்கு போறேன்னா சாதாரண வேலை இல்லை. அதையெல்லாம் தாண்டி அவர்கள் வெயில போகணும், கடும் குளிர அனுபவிக்கணும், ரெண்டு பகுதியும் இருக்குது. சாதாரண பிளைட்ல போய் இறங்குறதே இவ்வளவு டயர்ட், கார்ல போனாலே டயர்ட், அதுல ஒட்டகத்துல போன இவ்வளவு டயர்ட். அந்த பாலைவனத்துல ஷைத்தானுடைய உச்சக்கட்ட கோபத்தை உருவாக்கி இருந்தான். ஷைத்தானுடைய தோல்வி கொண்டாடப்படுகிற இடம், ஷைத்தான் தோக்குறான், குர்ஆன் இறங்குது. 10,000 பேரை அவன் திரட்டிருந்தான், 10,000 பேர், ஒரே ஒரு உயிர் வேணும் அவர்களுக்கு. அதுதான் தன்னுடைய உயிரை விட மேலான நபியை அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு கொல்லணுமா அந்த நபியை? அவர் செய்த தப்பு என்ன? ஒண்ணுமே. அவர் ஜினா செய்ய வேணாம் என்றார், அவர் குடிக்க வேணாம் என்றார், இறைவனுக்கு நன்றி செலுத்து சொன்னார். ஒரு மனுஷனை கொல்றதுக்கு என்னப்பா ரீசன் உங்கள்ட்ட? என்ன ரீசன்? இன்னஹு லகும் அதுவும் முபீன். ஷைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்டான், யா ரப், நான் ப்ரூவ் பண்றேன் இவர்கள் உனக்கு நன்றி கெட்டவர்கள். அப்ப கேட்டான், அந்தருனி யாரும் எனக்கு அவகாசம் தான். அதாவது இதுவரைக்கும் அல்லாஹ் சொல்றான், உனக்கு உங்களுக்கு நான் உனக்கு தரேன், உனக்கு தரேன், போ இலா யௌமி யுபஅஸூ, மர்மையில எழுப்பப்படுகிற நாள் வரைக்கும் உனக்கு அவகாசம் தரப்பட்டாச்சு. அல்லாஹ் அவன் என்ன ஓடுமா அவனுக்கு? இவங்க நன்றி கெட்டார்கள் ப்ரூஃப் பண்ணணுமா? ஜசீரத்துல் அரபுல அது தோக்குற நேரம், அவன் 10,000 பேரை திரட்டி கொண்டு வந்திருக்கிறான். அஹ்ஸா அந்த யுத்தத்தையும் பேசுறது நேரம் இல்லை. அவர்கள் தோத்தால் ஒரு ஜும்மாவில் நான் பேசின ஞாபகம் இருக்கிறது. அவர்கள் போனார்கள், முன்னாடி குழி தோண்டிருக்கிறாங்க, குழியால வர பார்க்கிறாங்க. யூதர்கள் ஒரு மோசமான வேலை செய்வாங்க, இந்த பக்கம் மலை இந்த பக்கம் மலை, 10 நாள் குழி தோண்டி வயிறுல கல்லு, சாப்பாடு இல்ல, வயிற்றுல கல்ல கட்டுறாங்க. அல்லாஹ் கோமா பாட்டு படிச்சாங்க, மறுமையை விட வாழ்க்கை இல்லை, இது வாழ்க்கை இல்லப்பா, மறுமை வாழ்க்கை. ரசூல்லா இந்த சபையில தான் நீங்க பாத்துருக்கீங்க, ஜாபிரன் வீட்டுக்கு ஓடுவாரு, மெலிஞ்ச ஆட இருப்பாரு, ரசூல்லா வயிற்றுல ஒரு கல்லு, ஒருத்தவன் சொல்லி யார் சொல்ல, பசி பாருங்க வயிறு, ரசூல்லா தூக்கி காட்டுவாங்க, 2 கல்லு பசியின் உச்ச கட்டம். அல்லாஹ் இரக்கத்தை காட்டுறான், நல்ல கவனமா புரிங்க, ஹிதாயத்தின்டா இது, அல்லாஹ் அன்பு வரப்போகுது. இதை இந்த பாயிண்ட் நான் சொன்னவங்களுக்கு வரும், அல்லாஹ் கோபமா இல்ல, அல்லாஹ் ரொம்ப இறக்கம், காஃபிருக்கு அவ்வளவு கொடுத்துட்டு
இல்ல அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாப்ல என்னாச்சு? பின்னாடி யகூதிகள் ஒப்பந்தம் பண்ணிருந்தாங்க, நாங்க அனுப்ப மாட்டோம் காபிர்கள் என்று. மக்கத்து குறைசிகள் அனுப்ப மாட்டோம். ஒப்பந்தத்தை முறிச்சாங்க. சஹாபாக்கள் பார்த்தோம், ஆஹா முன்னாடி குழியை தோண்டி முன்னாடி நிக்கிறோம், அவர்கள் முகாமிட்டிருந்தாங்க, பின்னாடி வரப்போறாங்க மக்கத்து குறைசிகள். அப்பதான் சஹாபாக்கள் கண் இப்படி போச்சு. இஸாஹத்தில் அபசார், பின்னாடி வைஃப்மார்களும் பிள்ளைகளும், முன்னாடி இருந்து நாங்க போல 10,000 பேர், மதீனாவுடைய டோட்டல் பாப்புலேஷன் 3,000, 3,000 பேர். நாங்க பின்னாடி ஓடினா முன்னாடி வருவாங்க, முன்னாடி ரசூலோட நாங்க போராடினா பின்னாடி வைஃப்மார்கள் காலி காலியா போயிருவாங்க. இஸாஹத்தில் அபசார் வபரகத்தில் குலூபுல் ஹனாஜில், கல்புகள் தொண்டைக்குடி அடைக்கிறது. அவருடைய பேசைய கல்பு தொண்டை அடைக்கிறது வரல, இங்கு தொண்டை அடைக்கிறது பிள்ளைகள் சாகம் பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், புடிச்சு கட்டுமை ஆட்டினோம், கோபமா இல்ல குர்ஆன் அதனுடைய ரஹ்மத் இறங்குது. அல்லாஹ் என்ன காட்டினான், 10,000 இல்ல முழு வேர்ல்ட் சேர்ந்தாலும் என்னுடைய நபிக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. தோத்துட்டான் அல்லாஹ் சொன்னான், கிட்ட வாய் கிட்ட சாகடிக்கிற கட்டம் வர்றார்கள் எல்லா ரோட்லையும் தலைகள். அவர்களுக்கு மதீனாவோட அவர்களுக்கு எந்த கோபம் இல்லை, அவர்கள் சாதாரண அரபிகள், அவர்களுக்கு ஒரே ஒரு கோபம் இவரோடு. இவரை தந்தா மதீனா ஓகே, இவரை ரிலீஸ் பண்ண மதீனா ஓகே, இவரை தாங்க அல்லாஹ் காட்டினான். ஒட்டுமொத்த உலகம் ஜசீரத்துல் அரபை திரட்டினான், சைத்தான திரட்ட அனுமதி கொடுத்தார். எல்லாம் செய்து போட்டு சொன்னான், என்னுடைய நபிக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு காத்து அனுப்பினால் உங்களுக்கு தெரியாத ஒரு படை அனுப்பினான், முடிச்சிட்டான் யுத்தம் முடிஞ்சு. இந்த யுத்தத்தை ஒரு மனுஷன் முடிச்சா எத்தனை வரி வரும்? நீங்க என்ன செய்யறீங்க பார்க்க செஞ்சு நல்லா முடிச்சிடும். நீங்கள் என்ன மாதிரி நடப்பீங்க என்று பார்க்கறதுக்கு தான் இருந்தால் அவர்கள் தோல்வி. 10,000 நான் வரலாறை படிக்கிற டைம் எனக்கு தெரிஞ்ச அரபி, அதாவது அரபிகள மூளையை வச்சு நான் பார்த்தேன், அரபிகள் பொம்புளிட்ட தோக்க விருப்பமே இல்லை. அரபிகளுக்கு எங்கதுமே பிரச்சனை, வைஃப் பேசினா பிரச்சனை. அவன் அவ்வளவு கிபர் குடிச்சவன். இந்த 10,000 நான் தனியாகவே சிரிச்சேன் அதை படிச்சுட்டு. 10,000 பேர் ஊருக்கு போனா எங்கப்பா சேவடிச்சிட்டீங்களா? எப்படி இன்சல்ட் பண்ணிருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரபிகள்ட பெருமை இருக்கிறது. தோல்வி 10,000 அவ்வளவு பேரும் திரும்பறார்கள். ரசூலுல்லாஹ் வதீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா குல்லி தீன், எல்லா தீனையும் அது மேல போகிறது. ஜசீரத்துல் அரபு நடுங்கிறது. பெருமதி தெரியாத முஸ்லிம்கள் இதை முசா அண்டார்கள். முசா இல்ல முஸ்ஹப், முஸ்ஹபுல் குர்ஆன். நாங்க சின்னத்துல முசா முசா அண்டுவாங்க, முசா அண்டா சிங்களத்தை பொய் முஸ்ஹப். அதை எடுத்து தொட்டி மோந்து கொள்வார்கள், அதில் என்ன இருக்கின்றது தெரியாது. கல்புகள் கரையும், இது அவ்வளவு அற்புதமான வேதம். அதுக்குள்ள உள்ளதை படியுங்கள் என்ற அழைப்பை தான் இந்த பயானில் எனக்கு விடலாம். அந்த தஃப்ஸீர் வகுப்புகளை நீங்கள் கெஞ்சி கேளுங்கள். இந்த காலியில் எக்கச்சக்கமான உலமாக்கள் இருக்கிறார்கள், ஆலிம்கள் இருக்கிறார்கள், மோலைமான்கள் இருக்கிறார்கள். அவர்களை வைத்து பயனடையுங்கள். அல்லாஹ்வுடைய வேதம் பக்கராவை நீங்கள் படியுங்கள். அந்த ஒரு தஃப்ஸீரை இந்த ரமலான் முழுக்க நீங்கள் படிக்க முடியும் என்றால் நீங்கள் மயங்குவீர்கள், உங்க கல்புகள் கரை. அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்கள் பாருங்கள், அது பேசுவதை நீங்கள் பாருங்கள், அது ஆச்சரியமான ஒரு வேதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜீரோ அல்லாஹ் ஜீரோலை நோவண்டாக கொண்டு வந்து ஜசீரத்துல் அரபுல காபிர்களுக்கு 100க்கு 100 கொடுத்தான். ரசூலுல்லாஹ் பக்கம் பொருளாதாரம் ஜீரோ, எல்லாம் ஜீரோ. நான் முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், கடைசியா ரசூலுல்லாஹ் ஒரு கனவு காண்றார். இவர்கள் 10,000 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு வருஷமாக, ஒரு வருஷமாக உங்க ஊரை 10,000 பேர் வளைச்சு ஒரு வருஷமாக காட்டி எந்த ஊர்ல இருந்து வந்தாங்களோ அந்த ஊருக்கு நீங்க போவீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா ஒரு கனவு காண்டேன். நபிமார்கள் தங்களுடைய கனவை மறைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு போதும் மறைக்க இயலாது. அவங்க சொல்லும், இப்ராஹிம் நபி தன்னுடைய கனவை மறைக்கல, தன்னுடைய மகன் விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காபத்துல்லாவை தவாப் பண்ற மாதிரி கனவு கண்டேன், தலையை மடித்து ஹராத்தோடு
காபத்துல்லாவை கவா பண்ற சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி இப்படி ஆகல. நானும் நீங்களும் இருந்தான் யார் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க? 10,000 பேர் வந்துட்டு போனாங்க, அந்த ஊரை விட்டு வந்தோம், உடைமைகள் வேணாண்டோம், சொத்து கூட வேணாண்டோம், நீங்க நல்ல உங்களோட நான் இருக்கணும் என்பதுக்கு தானே இதெல்லாம் விட்டுட்டு வந்தோம். யார சொன்ன சில தோழர்கள் தன் குடும்பத்தையே விட்டார், தன் ஊருக்கு திரும்பி போகவே இல்லை. அதுல ஒரு தோழரை சொல்றது காபல் அஸ்லமி ரழியல்லாஹு ரசூலுல்லா தஹஜ்ஜத்துக்கு எழும்புவார், பெரிய சத்தம் போட்டு பெல் அடிச்சது மாட்டாங்க, சின்ன சத்தம் கேட்கும். சாதாரணமா வைஃபுக்கு தெரியாது கணவர் எழுப்புற நேரம், கணவருக்கு தெரியாது வைஃப் எழுப்புற நேரம். காபல் அஸ்லமி ரழியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லா எழும்புற நேரம் அவர் எழும்பி நிற்கிறார். யா ரசூலுல்லா தண்ணி புதுவளுக்கு எவ்வளவு இறக்கம் பண்ணுவார். இந்த தோழர் யாரு? அஹ்லு சுஃபா. அவட ஊர் எங்க? அஸ்லமி கோத்திரம் அங்க. ரசூலுல்லா கண்டத்துல இருந்து ஊரே வானன்ட்டார். ரசூலுல்லா ஷஹாதத் சொன்னதுக்கு அப்புறம் குற்றவெளி பள்ளிக்கு வெளியே 70 பேரோட அவர் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வெள்ள காட்டி ரசூலுல்லாவுக்கு தஹஜ்ஜத்துல வந்து தூங்காம எழுப்பி யா ரசூலுல்லா உங்களுக்கு தண்ணி. ரசூலுல்லா ஒரு நாள் அவரை பார்த்து சொல்றாங்க, சல்லி ஏதாவது கேளுங்களே சார், ஏதாவது கேளுங்களே. அவர் ரசூலுல்லா பார்த்துட்டு வாய்ப்பு கிடைச்சிட்டு என்ன கேட்டார்? யா ரசூலுல்லா கூரை இல்லை, ஒரு கூரை சரி வேணாம், ஊடு இல்ல கூறவானம் ஊடு. யாராக சில வேலை சாப்பாடு வரும், சில வேலை ஒரு ஈச்சப்படத்தை பங்கு போட்டு சாப்பிட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றவர் அல்லாஹ்வுடைய தலைவர் அபூ ஹுரைரா வரலாறு கொஞ்சம் படிச்சு பாரு, உங்களுக்கு வழங்கும். அஹ்லு சுஃபாக்கள் யாரு? அவர் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை நிறைய கேட்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய தொழணும், ரசூலுல்லாஹ்வுடைய இருக்கணும் என்று கல்வி படிப்போனவர்கள், பள்ளிவாசல் முற்றவடியில் தங்கியவர்கள், அதை தாண்டி அவர்களுக்கு உலகத்தில் வாழ்க்கை இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் கேட்டார்கள் காபு என்ன வேணும்? அவர் சொன்னார் உங்களோட சுவர்க்கத்தில் நான் இப்படி இருக்கணும் யார சொல்லா, அதை கேட்கிறேன். ஆட்சி தலைவர் ஆட்சி மதீனாவுடைய கவர்மெண்ட் அவர் ஏனும் பைத்துல் மால்ல எடுத்து கொடுக்கேனும். அவர் சொன்னார் நீங்க வேணும் யார சொல்லுங்க, இந்த சாதி இந்த துனியாவில் உங்களை எழுப்பி பார்க்கலாம், உங்க முகத்தை பார்க்கிறோம், உங்களுக்கு தண்ணி தாரோம். யார சொல்லல்லா ஜென்னாவில் நீங்க நபிமார்களோட இருப்பீங்களே, நான் எங்க யார சொல்லல்லா, உங்களோட தேசனுமே உங்களோட பழகணுமே உங்களோட வாழணுமே யார சொல்லல்லா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க யார நேசிக்கிறீங்களோ அவங்களோட இருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த தோழருடைய கல்புகள் எங்க இருந்தது? துன்யா பத்தாவுல் குரூர். அவர்கள் ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு அன்போடு அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இருந்தார். பாலைவனத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நாட்கள் மதீனாவிலே குர்ஆன் எஸ்டாப்லிஷ் ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார், அதனால் தான் கண்ட கனவை சொல்லுகிற நேரம் அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சிரித்தார், யா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு காபாவை தவாப் பண்ண முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் நபி ஆகிற நேரம் ஜெருசலத்தை நோக்கி தொழுதார்கள். அல்லாஹ் ஒரு சமூகத்திட்ட இந்த நபித்துவத்தை அரபிகளுக்கு கொடுத்தான். அரபிகளிடம் நபித்துவம் இருக்கவில்லை, அது இஸ்ரேலர்களிடம் இருந்தது. அல்லாஹ் கிபிலாவை மாத்தினான். அந்த ஜெருசலம் மஸ்ஜிதுல் அக்ஸா மீது இருந்த கிபிலா அப்படியே காபாவை நோக்கி மாற்றப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் சஹாபாக்களுக்கு இப்பொழுது தன்னுடைய தலைநகர் உம்முல் குரா நகரத்துடைய தலைமையாக மக்கா தெரிவு செய்யப்பட்டது. எல்லாம் ரெடி ஆயிட்டு, கவர்மெண்ட் அவருடைய தலைநகரம் அவருடைய கிப்லா எல்லாம் ஒரே திசை ஒரே யூனிஃபார்ம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படித்தான், ஒரே ஃபாத்திஹாவை நாம் ஓதுவோம், ஒரே மாதிரி நாம் வாழுவோம், ஒரே கொள்கை நம்முடைய கொள்கை, ஒரே கிப்லாவை நோக்குவோம். அமெரிக்காவில் இருந்தாலும் ஒரே திசையை நோக்கி நாம் தொழுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரே யூனிஃபார்மோடு நாம் காபத்துல்லாஹ்வுக்கு போவோம், ஒரே ஹராமோடு ஒரே விடத்தில் போவோம். வாசத்தில் உயர்த்து தாழ்வு இல்லை, வாசம் பூசையாது. ஏன்னா அவர் நல்ல வாசம், இவர் கெட்ட வாசம் இல்லை, எல்லாரும் ஒரே வாசம். அவர் வேற உடுப்பு, இவர் வேற உடுப்பு, ஒருத்தருக்கு மேலாது தக்காத உடுப்பு. எல்லாத்தையும் அல்லா உண்டாக்கினார். அல்லாவுடைய அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தை ஜன்னாவுலி நம்மளை ஒன்றுபடுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த கட்டம் வந்து விட்டது. சஹாபாக்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள் பார்த்து போவோம் என்றார்கள். அந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது, போறாங்க. இதை சொல்றேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 2-3 நிமிடங்கள் முடித்து விடுகிறது. ஏனென்றால் இந்த பயணத்தை நீங்கள் தனியாக படியுங்க. இது ஹுதைபியா தனி பாடம்,
தண்ணி பாடம் தனியாக படி. நான் அதோடைய ஷார்ட் பாயிண்ட் சொல்றேன். போகிற நேரம் ஆசை காபத்துல்லாவை பார்க்க, நீங்க உம்ரா செய்ய டைம்ல இங்க இருந்து ஃபிளைட் ஏறீங்க, டிரான்சிஸ்டோ ஏதோ நேரம் போறீங்க, காபத்துல்லாவில தவாப் செய்ய காட்டி உங்க கல்வி ஓயாரு. அங்க போய் மிட் நைட்ல இறங்கியாலும் போறோம் ஹரத்துக்கு, ஹரத்துக்கு போவோம். அந்த களைப்பு வராது. உச்சக்கட்ட ஆசையங்களை விட சஹாபாக்களுக்கு நம்பவா உச்சக்கட்ட எங்க தோத்தார் இந்த உண்மை. இந்த மனிதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க தோத்தார், உணர்வுல தோத்தார், அறிவுல அவர் ஓகே. அவர் அந்த மரத்துக்கிட்ட நெருக்கினான் சைத்தான் உணர்வுல. மனித சமூகம் திரும்ப தோல்விக்கு பிறகு ஒரு பெரும் வெற்றி கொண்டாட போகிறது இந்த பயணத்துல. அல்லாஹ் என்ன வெற்றி என்றான், அல்லாஹ் ஏழு வானத்திலிருந்து வெற்றி என்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்துல தோல்வி என்கிறான். இறங்குங்க கீழே என்றான். அல்லாஹ் ஏழு வாரத்தின் ரசூலுல்லாஹ் கரது இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹ முபீனா, நபியே உங்களுக்கு நாங்கள் தெளிவான ஒரு வெற்றியை தந்தோம் என்றார். என்ன வெற்றி? போறார்கள் பெண்களும் வர்றாங்க 1400 பேர். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த காபிர்கள் ரசூலுல்லாஹ் வேணும் என்று வந்தார்கள் 10,000 பேர். ரசூலுல்லாஹ் இப்ப சிம்பிளா கொல்லலாம். ஏன் தெரியுமா? போறவர்கள் இஹ்ராமோட போறாங்க, அவங்க கையில ஆயுதம் இல்லை. போறவர்கள் ஹராமோட போறாரு, ஆயுதம் இல்ல. சின்ன அரபிகளுக்கு என்ன ஒரு ஒரு ஆம்பளைக்கு ஒரு வாள் இருக்கணும்னா ஆம்பளைன்னு அரபிகள், அது அரபிகள வழக்கம். ஏன்னா அங்க பாம்பு வரும், வேட்டையாடும், நிறைய பிரச்சனை. ஆனால் ஹராத்துக்கு போகல நிறைய ஆயுதம் எடுக்க இல்ல, சின்ன ஒரு வாள் மட்டும் வைப்பாங்க. இதை தவிர வேற இல்ல, ஹராம்ல வேட்டையாட இல்லாது, ஹராம்ல சண்டை இல்ல. போறாங்க பொம்பளைகளும் இருக்கிறாங்க. ஸுல்குலைஃபா ஒரு பெண் ஒரு பிள்ளை ஈண்டெடுக்க அவங்க கெஞ்சரா யார ரசூலுல்லாஹ் உங்களோட வரணும். முனாஃபிக்களை பத்தி எல்லாம் பேசுறாங்க குர்ஆன்ல. அவங்க சொன்னாங்க மறுபடி வரவே மாட்டாங்க மதீனா, திரும்ப வர மாட்டாங்க. முடிஞ்சி முடிஞ்சி எங்க போறாங்க? மக்கா. 10,000 பேர் வந்தாங்களே, இவங்க வாளையும் எடுக்காம ஹராம போட்டு லப்பைக்கல்லாஹும்ம லப்பைக்கன்னு எங்க போறாங்க? காதம் முடிஞ்சி. நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா ஃபத்ஹ் பரட்டி பாருங்க, 47வது அத்தியாயம். ஃபத்ஹுடைய தஃப்ஸீரை படிங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உண்மை ஸலாத்துல் ஹௌஃப் அச்ச நேர தொழுது அங்கே தான் வருவது. ரசூலுல்லாஹ் போறாங்க, ஹாலித் பின் வலீத் இன்னும் இஸ்லாத்துக்கு வரல, அவர் நிற்கிறார் ஒட்ட படையோட குதிரை படையோட. ஸலாத்துல் ஹௌஃப் பொறுத்தல சஃப் நாலு இருந்தா ரெண்டு சஃப் தொழுவாங்க, ரெண்டு சஃப் நிற்பாங்க. ரெண்டு ரக்காத்து தொழுதா மற்றவங்க ரெண்டு, அப்படி ஒரு ரக்காத்து தொழுதா மற்றவங்க மற்ற ரக்காத்து தொழுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹ் ரோட்டை மாத்துறாங்க, பலி பிராணிகளை முன்னாடி கொண்டாடுங்க, நாங்க யுத்தத்துக்கு வரல. எவ்வளவு தைரியம் இருந்தா எந்த ஊர் விட்டு விரட்டினாங்களோ அந்த இல்லாமல் வெறும் 1400 பேரோட எப்படி போலாம்? இதுதான் தீன், இதுதான் ஹிதாயத், நேரான பாதை. நாளை என்ற நாளுக்கு அவர்கள் பயமே இல்லை. இந்த துனியாவுக்கு இந்த ஹிதாயத் இறங்கி இந்த கல்புகள் ஹிதாயத்தால் நிரப்பப்பட்டால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி லா குஃபுன் அலைஹிம் வலஹும் யஹ்சனூன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். என்னாச்சு? நான் சுருக்கமா முடிக்கிறேன், முடிச்சு. நிறைய நடக்குது, உம்ரா செய்ய கிடைக்கல, உம்ரா செய்ய கிடைக்கல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உம்ரா இல்லை, கேன்சல், உம்ரா கேன்சல். நீங்க சவுதிக்கு போய் சல்லி கட்டி பிரயாண செலவு செஞ்சு எல்லாம் பண்ணி அங்க விசாவ மடிச்சு போய் காட்டினா அப்படி சொன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அவளை பார்த்து எங்கேயாவது கண்டா அதுவும் நம்ம உம்ராவுக்கு வந்திருக்கிறோம், எங்களை விரட்டுறியான்னு கேட்பீங்க. சஹாபாக்கள் உச்சக்கட்டு நம்பி அவ்வளவு ஆசையில் இருந்தாங்க ரசூலுல்லாஹ் உம்ரா செய்ய, கேன்சல் என்ற உடனே அவங்களுக்கு எப்படி வந்திருக்கு? எப்படி எல்லாம் கேன்சல், எப்படி எல்லாம் உதவியா ஒப்பந்தோம்? இந்த தடவை போகணும், அடுத்த தடவை வந்தா மூணு நாள் காலி பண்ணிடணும். அடுத்தது எங்க தரப்புல இருந்து யாராவது உங்க ஊருக்கு வந்தா இஸ்லாத்தை ஏத்துக்குள்ள திருப்பி அனுப்பணும். உங்க ஊர்ல இருந்து எங்க ஊருக்கு யாராவது வந்தா அவரை நாங்க வச்சுக்கொள்வோம், அவர் பிரச்சனை தங்க விரும்பினா. நிறைய சட்டம் நான் கேட்கிறேன், இந்த மாதிரி சட்டம் சொன்னால் ஒரு சைடு ஆசை, ஒரு சின்ன இப்படி சொன்ன புரியும், ஒரு காதலிக்கிற பொடிய அவனுக்கு விளக்கம் சொல்லாம, இது பிளப்பான்னு சொல்லாம, விளக்கம் கொடுக்காம நீ பாட்டு இந்த காதல்னு சொன்னா அவனுக்கு வர்ற ஆத்திரம், பெத்த தாய் தகப்பனை அவன் முடிச்சுட்டு போக ஆரம்பிப்பான். அவனை பக்குவப்படுத்தி சொல்ல வேண்டிய கட்டம் இதே மாதிரி. என்ன பண்ண காதல் அவனுக்கு ஏத்த கொடுத்தாலும் ஆகப்பெரிய டைமண்ட் தர்றப்பா அந்த காதலையை உடுப்பான்டா, எனக்கு அந்த டைமண்டே வேணாம், இவதான் எனக்கு டைமண்ட்,
கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷத்துல நீங்க சொல்ல தேவையில்லை எனக்கு அந்த டைமண்ட் தரையணுமா, சரி டைமண்ட் தரட்டும் பரவாயில்ல நான் 100,000 தானே பிரிச்சு வைக்கலமான்னு கேட்பான். ஏதோ வேணும்னா அப்படி செய்வான், ஏன் தெரியுமா? அதுதான் அந்த அன்பு. அவ்வளவு ஆசை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை காபத்துல்லா கிட்ட வந்தார்கள், பத்தனு மக்கா மக்காவுடைய வயிறுக்கு வந்தார்கள், எட்டி பார்த்தால் காபத்துள்ள நோ வந்தாங்க. எப்படி இருக்கும்? உமர் பின் கத்தாப் எல்லாம் நிறைய கேட்டாங்க, ஒன்றே ஒன்று யாரும் சொல்லலாம். நீங்க கண்ண கனவு, நீ கண்டிங்கள கனவு ரசூல்லா கேட்டாங்க, இந்த வருஷம் மட்டும் சொன்ன நான் கேட்டேன், இந்த வருஷம் மட்டும். வேற ஒருத்தர் இருந்தா வேற மாதிரி பேசுவோம், உமர் ரதான் வாய் கொடுத்துட்டாங்க. அந்த சஹாபாக்கள் யாரும் இந்த கேள்வியே கேட்கல. அப்ப எவ்வளவு பக்குவமா இருந்திருப்பாங்க. ரசூல்லா சொன்னாங்க, பொட்டி படுக்கையை கிளம்புங்க, எடுப்போம் போ. என்ன சும்மா சரின் டிராவல்ஸ்ல ஓனர் மட்டும் இருந்தான்னு வைங்க, அங்க போய் பொட்டி படுக்க எடுத்துட்டு கிளம்ப மாட்டாங்க, காலி ஜனாசவா அடைக்கிட்டு தான் வரணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூல்லா சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு, உச்சக்கட்ட ஆசையில வந்தவர்களுக்கு ஆசை நிராயாசப்படுகிறது. அவர்களுக்கு உம்ரா இல்லை இந்த தடவை. ரசூலுல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்பியிருந்தாங்க மக்காவுக்கு பேசுறதுக்கு, சம்மா நாங்க வந்திருக்கிறோம் சண்டைக்கு இல்லப்பா, இந்த பாரு குர்பா கொடுக்க எங்களுக்கு உரிமை இருக்குது, தவா பண்ண விடுங்க. பிடிச்சிட்டாங்க அவரை, பிடிச்ச மட்டும் இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஒரு வார்த்தை, இந்த மண்ணுடைய புனிதத்துவத்தை பேணும் விதமாக குறைஷிகள் எதை கேட்டாலும் கொடுப்பேன்ட்டாங்க. அவ்வளவு இறங்கிட்டாங்க, ஏன் இப்ராஹிம் நபி கேட்ட துவா ரத்த மடிக்க கூடாது ஹரத்தில். ஆனால் அவர்கள் புட்டிச்ச உடனே வஹி வரவே இல்லை. ரசூலுல்லாஹ் இப்ப முடிவெடுக்கிறாங்க, உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டுட்டதாது ஒரு மெசேஜ் வருகிறது. ஒரு மரத்துக்கடியில ரசூலுல்லாஹ் உட்கார்றாங்க, சஹாபாக்கள்ட்ட சொல்றாங்க, 1400 பேர் நாங்க யுத்தத்துக்கு வரல, உம்ராக்கு வந்தோம், நான் யார் அனுப்பினோம் அவங்க பிடிச்சிட்டாங்க, நாங்க இப்ப யுத்தம் செய்யும். என்ன வாளையும் வச்சுட்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டோம், இப்ப யுத்தமா? எஹ்ராம் உடையா ஏதாவது யுத்தம் பண்ண ப்ரிப்பேர் ஆயிட்டு வருவோமே. அந்த சஹாபாக்கள் அப்படி சொல்லல், 1400 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய கையை ஒவ்வொரு ஆளாக வைத்து வைத்து சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், நாங்க ரெடி என்றார், நாங்க ரெடி என்றார்கள். அல்லாஹ் சொன்னது ரதியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயிஊனக தஹத ஷஜரா, மரத்துக்கடியிலே யாரெல்லாம் பைஅத்து பண்ணினார்களோ திட்டமாக அல்லாஹ் பொருந்தி கொண்டார். எந்த மரத்துக்கிட்ட தோல்வி நடந்ததோ, துனியாவில் அந்த மரத்தை ஏன் குர்ஆனில் சொல்லுகிறான் என்று நான் யோசித்தேன். அல்லாஹ்வான் அல்லாஹ்வை அறிவான். ஒரு மரம் என்பதை அல்லாஹ் வீணாக குர்ஆனில் பேச மாட்டான். எந்த மரத்துக்கிட்ட இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட ஷைத்தான் கொண்டு போயிருக்கான உணர்வுக்காக டோட்டல் இமோஷனையும் அல்லாஹ் அங்க வடிக்கிறார். உச்சக்கட்ட ஆசை இல்ல, உச்சக்கட்ட கோபம். உஸ்மானோ பிடிச்சிட்டாங்க, ஏட்டுங்க பையத்து பண்ணுங்க, கொள்ளுவோம் அவர்களை, உச்சகட்ட கோபம். திடீர்னு எல்லாரும் பையத்து பண்ணி முடியறாங்க. உஸ்மான் ரதன் ரிட்டர்ன் வாராங்க, ரசூலா சொன்னாங்க பையத் கேன்சல் என்றாங்க. எப்படி ஜோக்ல இருக்கலாம், சண்டை இல்ல வந்துட்டாரே என்றாங்க. உச்சகட்ட கோபம், அடுத்த நிமிஷம் அடங்குறாங்க. அல்ல என்ன பண்றான், பிளக்சுவேஷன், ஆசை சரி, கோபம் நினைக்கிறோம் சரி. இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? சாதாரண வைஃபோட கோபத்தை அடக்கிறார். அப்படி உமர் பின் கத்தாப் கேட்டார், யார சொல்ல எங்களுக்கு என்ன குணம், அல்லாஹ் இவ்வளவு இவ்வளவு வெற்றி எங்களுக்கு தந்தாங்க, மோமின்கள் அடிச்சு முடிச்சிரும் யார சொல்ல இல்ல. ரசூலாட பேசி அபூபக்கர் போய் பேசுறாங்க, உமர் அதே விஷயத்த சொல்றாங்க, என்ன இது, ஏன் எங்களால முடியாது? நீல்சம் ஹர்சக்கையா உமர் உமர் உங்க இடத்துல நின்று கொங்கன்னாங்க அபூபக்கர், இதுக்கு மேல பேசாதீங்க. சரி எல்லாம் முடிஞ்சா, காஃபிர்கள் எழுதின வரிகள் எல்லாம் நோபிக்கிற மாதிரி இருந்துச்சு. போகணும் பொட்டி படுக்கையோட, எப்படி பொட்டி படுக்கையோட போன சிரிப்பாங்க, வந்தவங்களை அனுப்பியாச்சு. கேவலத்தை பாத்தீங்களா, இது எல்லாம் தாங்கிறதுக்கு அவ்வளவு முஸ்லிம்கள் வெற்றி. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்சல்ல உச்சகட்டம், எல்லாம் உச்சகட்டம், இதுக்கு மேல உச்சகட்டம் சொன்னால் நேரம் போயிடும், நிறைய நடக்குது, நீங்களா உட்கார்ந்து படிச்சு பாருங்க. திரும்பி போக்குல ஒரே ஒரு இடத்த மட்டும்தான் சஹாபாக்கள் மௌனமா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாரும் போறோம், கொண்டைய மடிங்க, ஒட்டகத்தாரு ஒட்டகத்தை குருமா கொடுக்கண்டாங்க. ரசூல் வந்த பிராணிகள் குருமா கொடுங்க, யாரும் கட்டுப்படல. ஃபர்ஸ்ட் தடவை ரசூலுல்லாஹ் வரல. ரசூலுல்லாஹ் போய் உம்மு சலமா அவர்கள்ட்ட கேட்டாங்க, அவங்களையும் கூட்டி போயிருக்காங்க வைஃப், என்ன உத்தரமே அப்படியே நிக்கிறாங்க, என்ன நிக்கிறதே பெரிய விஷயம்.
அவர்களுடைய உணர்வுகளை அடக்கவே தெரியாத ஒரு குரூப் ஜசீரத்துல ஆரம்பம். அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யுங்க. அவங்க செய்வாங்க. அவங்க புரிஞ்சிருந்தாங்க சஹாபா, ரசூலுல்லாஹ் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த மக்கள் பரப்பர என்ன செஞ்சாங்க, ரசூல்லாவோட அவங்க திரும்பினாங்க. ஒருத்தர் கூட வந்து ரசூல்லாவோட விவாதம் பண்ணங்க. அல்லாஹ் போற வழியில் இறக்குறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, நபி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்துட்டோம். தஹத ஷஜரா, மரத்துக்கடியில் அவர் பயந்து பண்ண, ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவருடைய கல்வியில் என்ன இருப்பது என்பதை அல்லாஹ் அறிந்து விட்டார். அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னாவை வாக்களித்து விட்டார். அதுக்கு பிறகு உம்ரா, அடுத்த வருஷம் உம்ரா, பத்துக்கு மக்கா, ரசூலுல்லாஹ் மௌத்தாக போறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் என்ன சொன்னேன் தெரியுமா, எந்த மரத்தில் மனித சமூகம் தோத்ததோ, குர்ஆன் ஷஹ்ர் ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்டது அந்த ரமலானுடைய மாதத்திலே, அந்த மாதம் பரக்கத்தானது, அந்த மக்களுடைய கல்விகளை மாத்தியது. 19 ஆண்டுகளுக்கு பிறகு, 19 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்துக்கு பிறகு அந்த குர்ஆனுடைய மகிமை விளங்க ஆரம்பித்தது. அந்த மக்கள் அடங்கினார்கள், அவர்கள் பக்குவமானார்கள். உலகத்தில் எந்த தலைவர் பேசுகிற நேரம் இவ்வளவு அடங்கிய மக்களை அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் குறைஷிகள் மயங்கினார்கள், என்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அவர் வரலாற்றினால் அடங்குகிறார்கள். இப்படி ஒரு சமூகம், நாங்கள் சண்டை பிடிக்கிறோம், இவ்வளவு பேரும் அடங்குறவர் ஆச்சரியப்பட்டார்கள். உதேபியாவுக்கு பிறகு தலை அடுத்த பக்கமாக மாறும். அவர்கள் போய் சேரல்ல, இஜிரி 6:30 பிறகு எல்லாம் கோடீஸ்வரர்கள், மகானிம கதீரா. அல்லாஹ் போற வழியில சொல்லிட்ட அடுத்தது எல்லாம் சொத்து. பேரட்டிங்க தஃப்சீர்களை எடுத்து பாருங்க, சொத்து ஹைபரை பிடிக்கிறார்கள். ஹைபருடைய அளவு என்னன்னு கேளுங்க, அவ்வளவு பிரம்மாண்டமான சொத்து. ஃபத்ஹ் மக்கா ஹுனைன்ல எவ்வளவு சொத்து, அவ்வளவு பிரம்மாண்டமான சொத்து. சஹாபாக்களை பேசுறார்களே, என்ன சொன்னார், ஹுனைன்ல 100 ஒட்டகம், அபூஜா இப்பதான் அபூ சுஃபியான் வந்திருக்கிறாங்க, 100 ஒட்டகம். அவர் யார் சொல்லலாம், முஆவியாவுக்கு 500, யசீதுக்கு 200, இவ்வளவு சல்லி எல்லாம் ரசூலுல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் திறந்து கொடுத்தான். அந்த சஹாபாக்கள் அதை விரும்பவில்லை. ஃபி சபீலில்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய கிடைத்தது. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நாள், கடைசி நைட் ஞாயிற்றுக்கிழமை நைட், திங்கட்கிழமை காலை எழுப்பினா ரசூலுல்லாஹ் மௌத்தாயிரம். ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு சொத்து, சுபஹான ரப்பி, கடைசி காலங்களில் சொத்தை அளவிட முடியாது, அவ்வளவு சொத்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஃபீ சபீலில்லாஹ் ஃபீ சபீலில்லாஹ் ஃபீ சபீலில்லாஹ், அவ்வளவு. நீங்க தபூக்குக்கு, தபூக்கு நேரம் ரொம்ப வருமே, ஆனா தபூக்கு உஸ்மான் ரலியல்லாஹு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கணக்கு போடுங்க, அப்ப உங்களுக்கு புரியும். அவ்வளவு சார் சொன்னார்கள், யாரு தபூக் கொடுக்கறவங்க, ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா. அவர் கொடுத்தார் 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 கொடுத்தார், கொடுத்து கொண்டே இருந்தார், ஃபில் ஜன்னா, எல்லாத்தையும் கொடுத்தார். ரசூலுல்லாஹ் உனைண்ட கணக்கை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு மட்டும் இவ்வளவு ஒட்டகம் என்றா எவ்வளவு சொத்துன்னு கணக்கு போடுங்க. ரசூலுல்லாஹ் அவ்வளவுத்தையும் கொடுத்து ரெடியா இருந்தா நல்லா அவ சந்திக்கு. ஞாயிற்றுக்கிழமை நைட் ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய லாஸ்ட் நைட் துனியாவில், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல விளக்கு அணைஞ்சிட்டு, நான் பக்கத்து வீட்டுக்கு போய் இரவலாக எண்ணெய் வாங்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல விளக்க பத்த வச்சிருந்தேன். மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலான நபி, அவர் எதையுமே தொடவில்லை, அவர் எதையுமே பிடிக்கவில்லை, அவர் கமானிதமாக கொடுத்த இந்த மார்க்கத்தை அவர் எங்களிடம் ஒப்படைத்தார். அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழீது லகும் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். ரசூலுல்லாஹ் அந்த ஆயத்தை இறங்கி 82 நாட்கள் தான் இந்த மண்ணிலே இருப்பார்கள். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இந்த குர்ஆனை நான் என்னுடைய நிஅமத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வ ரழீது லகும் இஸ்லாம தீனா, இஸ்லாமை உங்களுக்கு மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவிலே காத்தமுல் அன்பியா நபிமாருடைய கடைசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன முஈதக்கும், எனக்கும் உங்களுக்கும் வாக்களிக்கப்பட்ட இடம் ஹவுலுல் கௌதர் என்றார்கள். ரசூலுல்லாஹை அங்க சந்திப்பக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சொல்லணும். லிஸ்ஸாஹிபி ஃபர்ஹதான், நோன்பாளிகளுக்கு ரெண்டு சந்தோஷம் என்றார்கள். இஸா ஆஃப்தர ஃபரிஹ, நாங்கள் பெருநாள் கொண்டாடுவது ஒரு சந்தோஷம் என்றார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வை சந்திப்பது, நோன்பாளிகளுக்கு அல்லாஹ்வை சந்திக்கும் பாக்கியம் கிடைக்கும், அது இன்னொரு சந்தோஷம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துனியாவிலே ஒரு ஆக கேவலமான மனித சமூகத்துக்கு இஸ்லாத்தை கொடுத்தான்.
அவர்கள் கௌரவமிக்க சமூகமாக மாறினார்கள். உலகத்திலே மிக புனிதமான மனிதர் கையில் இதை கொடுத்தார் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இதை பேசினான். கலாமுல்லா அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மலக்குமாருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கையிலே அல்லாஹ் அதை கொடுத்தான். அவர்தான் மலக்குமாரில் சிறந்தவர். அதை கொண்டு வந்து இந்த மனித குலத்தின் மகா சிறந்தவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருக்கு அவர் அதை எத்தி வைத்தார். இந்த மனித குலத்தின் மகா சிறந்தவர் இந்த உம்மத்தில் மிக சிறந்தவர்களுக்கு அதை ஒப்படைத்தார். இந்த உம்மத்தில் மிக சிறந்தவர்கள் எங்களுக்கு ஒப்படைத்தார்கள். மறுமை நாள் வரைக்கும் சிறப்பான மனிதர்கள் இந்த குர்ஆனை ஓதுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆன் இறங்கியது வேண்டிக் கொண்டாடுங்கள் என்று ஒரு மாதத்தை எங்களுக்கு தந்தான். ஏனென்றால் அலிஃப் லாம் மீம் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். முத்தகீன்களுக்கு இது நேர் வழி காட்டும். அப்ப யார் முத்தகீன், எப்படி முத்தகீனாக மாற்றுவது, அதுக்குரிய பிராக்டிகலி அல்லாஹ் நோம்பு பிடிக்க சொல்லி காட்டி இதுதான் முத்தகீன். இப்ப குர்ஆனை ஓதுங்கள் என்கிறான். பிராக்டிகலாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொன்னால் முத்தகீனாக இருந்ததுடைய டேஸ்டை பாருங்கள் என்றான். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ஜீரோவில் இருந்து எல்லாத்தையும் அல்லாஹ் காப்பாத்தி தீனுல் இஸ்லாத்தை ஒப்படைக்க வேண்டிய இடத்தில் அல்லாஹ் ஒப்படைத்தான். எந்த மனிதரால் அதை செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் ஃபத்ஹு மக்கா நேரம் தன்னுடைய தலையை குளித்து கொண்டார்கள். ஒட்டகத்திலே அப்படியே தலை படுகிறது. ரசூலுல்லாஹ் ஆணவத்தோட ரசூலுல்லாஹ் பார்க்கவில்லை, என்னையா ஊற விட்டு விரட்டினீர்கள். ரசூலுல்லாஹ் பார்க்கவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய தலை அந்த ஒட்டக திமிலில் படுகிறது. வடமையாக ரசூலுல்லாஹ் வருவதை விட மிக தாழ்ந்து வந்தார்கள். அறத்தில் இறங்கி விட்டு சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா சதக வஹ்தா வல சஅப்தா வஹஸ் ஜுந்தா வஹதம அல்ஹதாப வஹ்தா. இன்னைக்கு உம்ராவுல தான் சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா ய வஹ்தா யா அல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நீ தனித்தவன் யா அல்லாஹ். சதக வஹ்தா, உன் வாக்குறுதியை உண்மைப்படுத்தி விட்டாய் யா அல்லாஹ். வல சஅப்தா, உன் அடிமைக்கு உதவி செய்து விட்டாய் யா அல்லாஹ். என்ன சொல்கிறார், யாரும் நீதான் எல்லாம் யா அல்லாஹ். வஹதம அல்ஹதாப வஹ்தா, நீ தனியாக நின்று தனியாக நின்று ஒரு கூட்டத்தை நீ அழித்து விட்டாய். நான் இல்லை, இவர்கள் இல்லை யா அல்லாஹ், நீதான் ஃபத்ஹு மக்கா வெற்றியை தந்தாய் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு ஹரத்துடைய துரப்பு ரசூலுல்லாஹ் கையில் இவர்களை துரப்பு துப்புரப்படுத்தி விட்டு அதை யார் பொறுப்பில் இருந்தால் இதுக்கு முன்னாடி அவர்கள் கையில் ரசூலுல்லாஹ் ஒப்படைத்து நீங்கள் தானப்பா உங்கள் குடும்பம் தானப்பா மறுமை வரைக்கும் பொறுப்பு என்று ரசூலுல்லாஹ் கொடுத்து ஐன பிலால், பிலால் எங்கே, பிலால் எங்கே என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்களே. ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டவர் அசாதை சொல்லுங்கள் பிலால் என்றார்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய பெரியாருடைய மக்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பணியை முடித்து விட்டார்கள். வார்த்தை ஆரம்பித்தது ரசூலுல்லாஹ், இந்த வருடம் பாத ஆமி ஹாதா, அடுத்த வருடம் உங்களோடு நான் நின்று பேசுவேனா என்று எனக்கு தெரியாது என்றார்கள். ஏனென்றால் ரமலான் அதை காட்டி கொடுத்து கொண்டிருந்தது. ரமலானில் ரெண்டு தடவை ஜிப்ரீல் வெற்றியும் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள். நபியே, ஒருவர் ரெண்டு பேர் என்று கணக்கு போட்டீர்கள். 23 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆகிற நேரம் ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள், அங்க மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், அங்க மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், கோத்திரம் கோத்திரமாக ஜஸீரத்துல் அரபு நடுங்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரை சென்னா சயதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃபாஜா ஃபஸ்பஹ் பிஹம்தி ரப்பிக, அல்லாஹ் முடிக்கிறான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. ஃபஸ்பஹ் பிஹம்தி ரப்பிக, மலக்குமார்கள் சொன்னார்களே, நுஸபி நாங்கள் தஸ்பீஹ் பண்ணுகிறோம் என்று. கைருல் பஷர், மனித சமூகத்தில் உயர்வானவருக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்பஹ் பிஹம்தி ரப்பிக, உன்னுடைய ரப்புடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் பண்ணுங்கள். நபியே, கொண்டாட வேற எதுவுமே இல்லை, கொண்டாட்டம் என்றால் தஸ்பீஹ் தான் கொண்டாட்டம் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். பாட்டு இல்லை, ஃபத்ஹு மக்காவுக்கு பாட்டு இல்லை, அவர்களை எடுத்து கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னா உங்களை மன்னித்து விட்டேன், யாரெல்லாம் வீட்டுக்கு போய் கதவை பூட்டிக் கொள்கிறீர்கள் உங்களை மன்னித்து விட்டேன். யூசுப் நபி தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தது போன்று ரசூலுல்லாஹ் அவர்களை கடித்து கொள்ளணும் என்று சொன்னவர்கள், அவருடைய உறவினர்களை வெட்டி வெட்டி போட்டவர்கள், ஹைரூல் பஷர், மனிதர்கள் மிக சிறந்தவர் ரசூலுல்லாஹ். அவர் மன்னிப்பு கொடுத்தார், அவருடைய கல்வி கொஞ்சம் கூட அந்த வைரோக்கியம் இருக்கவில்லை.
மன்னிப்பு கொடுத்தார்கள். அல்லாஹ்வே தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வே சொன்னார்கள், அல்லாஹ்வே தூதர் فسبح بحمد ربك واستغفر نبي استغفار பண்ணுங்க உங்க வாழ்க்கை முடிந்து விட்டது واستغفر ரசூலுல்லாஹி கடைசி நேரமே ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாரு ரப்பி اغفر لي இறைவா என்னை மன்னித்து விடு இறைவா என்னை மன்னித்து விடு ரசூலுல்லாஹ் மூன்று முறைகள் சொன்னாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இதுதான் குர்ஆன் உருவாக்கியவரல்லாம். இதுதான் ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் எங்களுக்கு அருளப்பட்டு நடந்த மா புனிதமானவரலாம். இதை நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த ரமலான் எங்களை நோக்கி வருகிறது. ரமலான் வந்து விட்டால் வானலோகத்தில் நடப்பதும் துன்யாவில் நடப்பதும் மிக அபூர்வமானது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்னை உங்களை இந்த ரமலான் சில வேளை என்னுடைய உங்களுடைய அடைந்தால் கடைசி ரமலானாக இருக்கிறோம். நோம்பு பிடிக்கிறவர்களுடைய கடைசி ரமலானாக இருந்தால் கடைசி நோன்பாக இருந்தால் என் உணர்வோட கண்ணியப்படுத்துங்கள். அகிலன் வசகலன் உபரகன் அதை வாழ்த்து சொல்லி அழையுங்கள். ரமலானுக்குரியது என்ன அந்த மாதத்தில் அல்லாஹ் சொன்னானோ அது இந்த பூமிக்கு ரஹ்மத் அருளப்பட்டு அல்லாஹ்வுடைய மாபெரும் ரஹ்மத் இறங்கிய நேமத் இறங்கிய மாதம். அதுக்குரிய சங்கையோடு நடத்துங்கள். களியாட்டத்திலும் வீணாக விளையாட்டால் தப்பான வார்த்தைகளால் ரமலானிலே உங்களுடைய நோன்புகளை பாலாக்க வேண்டாம். பக்குவத்தோடு நேமத் அருளப்பட்ட மாதத்துக்கு அந்த நேமத்துக்குரிய கண்ணியத்தை கொடுத்து குர்ஆன் ஓதக்கூடிய குர்ஆனுடைய வாழ்க்கைகளை வாழக்கூடிய முஸ்லீம்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியினுடைய பாவங்களை மன்னித்து ஜன்னாவிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் உயர்ந்த அந்தஸ்தை தந்தருள் புரிவானாக. والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.